ಅವತ್ತ ಸತ್ಸಂಪ್ರದಾಯಂ ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾಜ ಇದು ನಿರ್ಭತಿ ಸರ್ವದ ಸ್ಥಾಪಯಿತ್ವಾಂ ಯಸ್ಮಿನ್ನ ಸತ್ಸಂಪ್ರದಾಯಂ ಸಕಲ ಉಪಾಧಿ ಸನ್ ಹಂಸಧೋನ ಪ್ರವಿಷ್ಟ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಮನಗಂ ದಂಪದೇ ದೇಶಿಗೇಂದ್ರಂ ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀನಿವಾಸ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮ. ಅಂದ ರೀತಿಯಿಲ್ಲ திருக்குறந்தை தேசிகன் என்றுதான வம்சத்தார். அந்த வம்சத்துல வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்பதாக நேற்றுக்கு பார்த்தோம். அப்படி முனித்திரைய பரம்பரையில் முதல் ஆச்சாரியனாக வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், அடுத்ததாக சீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் என்பதாக திருத்தரை பூண்டி ஆண்டவன் என்பது அழைப்பதாக இந்த சுவாமி கோபால சுரேர் கோபாலரிய மகாதேசிகன் திருக்குறந்தை தேசிகனை ஆசிரியத்தவர். அந்த ஆசிரியத்த அவரிடம் ஆசிரித்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்பவரிடம் தன்னுடைய அப்படி சந்நியஸ்தத்தை மேற்கொண்டு சீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் திருத்தரை பூண்டி என்பதான தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் அவதாரமானவர். அந்த ரீதியில் இந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் சுவாமியிடம் அப்படி தனக்கு சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கொண்டு கிரந்த கலட்சேபம் முழுவதமாக அவரிடம் அன்வைத்து கொண்டு அவரிடம் இருக்கிற அந்த வசந்தியான குணானுசந்தானங்களை எல்லாம் அன்வைத்து கொண்டு வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் வெழுத்தூர் ஆண்டவன் என்பதான இந்த ஆண்டவன் ஒரு ராத்திரம் ஒரு கிராமத்தில் தங்க மாட்டாராம். சன்னியாசிகளுக்கான பொதுவான லட்சணம் என்னன்னா, சன்னியாசிகள்லாம் நிரந்தரமாக ஒரு இடத்தில் தங்குவது என்பது கூடாது, பொதுவான இலக்கணம் அது. அந்த ரீதியில் ஒரு நாள் ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊரில் அந்த ராத்திரி இன்னைக்கு தங்குறார் அப்படின்னா அடுத்த நாள் அந்த ஊர்லேருந்து கிளம்பிடுவாராம். அந்த மாதிரி தன் ஆயுசு பரியந்தம் வாழ்நாள் ஜீவித காலம் முழுக்க ஒரு கிராமம் தப்பாமல், அது மட்டும் விசேஷம் இல்லை, ஏற்கனவே இருந்த கிராமத்துக்கு திரும்பியும் செல்லக்கூடாது என்கிற ஒரு நியதியும் உண்டு. அந்த வேதாந்த ராமானுஜம் மகாதேசிகன் அந்த மாதிரி அனுஷ்டிதி காண்பித்தார். சந்நியஸ்த இலக்கணத்தை வகுத்து அதுக்கு உண்டான ஸ்திதியை நெறிமுறை தவறாமல் கடைபிடித்தவர் என்பதான ஒரு வசதியான ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனோட சிஷ்யராக இப்படி இந்த திருத்தரப்பூண்டி ஆண்டவன் என்பதாக அடுத்த ஆண்டவன் மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த க்ஷேத்திரம், திருத்தரப்பூண்டிங்கிற க்ஷேத்திரம். அப்படி பூர்வாச்சாரியர் எப்படி எழுந்தாரோ அந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் வழுத்தூர் சுவாமி, அந்த பொதுவாக ஆச்சாரியின் திருநாமத்தை வாழி திருநாமமாகவோ அல்லது சரணம் பற்றுகிறேன் என்பதாக திருநாமமாகவோதான் உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர, சாதாரண காலங்களில் அந்த ஊரை இட்டு அழைப்பதே பொதுவான வழக்கமாக இருக்கு. ஏன்னா ஆச்சாரியன் நேரடியாக நம்ம முக்குரசிங்கர் முக்குரசிங்கர்னு தான் சொல்வார், பாதி பேருக்கு அதுதான் தெரியும். அவர் வேதாந்த ராமானுஜ யதீந்திர மகாதேசிகன்கள் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி முழு பேர் சொல்லிச்சே பேர் சொல்லக்கூடாது, கடைசியில் நமகம் சேர்த்துட்டணும், வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமக அப்படிதான் சொல்லணும், அந்த சுவாமின்னு சொன்னோம். இந்த மொட்டையை அந்த நமகம் எடுத்துட்டு பேரை சொன்னோம்னா மகா அபச்சாரமாம். ஆச்சாரியின் பேரை நேரடியாக சொல்லக்கூடிய தகுதி சிஷ்யாளுக்கெல்லாம் கிடையாது. அந்த ரீதியில் வசதியான பத்ததி எப்படி ஆத்துக்கார பேரை வரைய சொல்லுவது இல்லையோ, எப்படி பொண்டுகள் பேரெல்லாம் வெளியில் ஒரு பொது பத்ததியில் கூட்டு அழைத்து ஏக வசனத்தில் கூட்டு அழைப்பது என்பது பொது இதில் கிடையாது. அதே ரீதியில் இப்போ என்னென்னா அது ஒரு சௌலபியமாக இருக்குது, அதில் ஒரு ஹாயை சேர்த்துக்கிறார், பேரில் ஒரு பாதியை வெட்டிக்கிறார், அந்த பேரோட தாத்பரியமே இல்லாமல் போயிடுறது. அந்த பேரோட முழுசாக சொன்னால் அந்த பேரோட தாத்பரியம் ஒரு நல்ல சுகிருதமான அர்த்தத்தை தரும், அதில் பாதியை எடுத்துட்டா எப்படி பேர் தரும். அந்த ரீதியில் இப்போ அதை தான் பழக்கத்தில் வச்சுட்டுருக்கேன். அந்த மாதிரி இதில் இன்னும் போகாத குறைக்கு இப்போ இன்னொரு ஃபேஷன் வந்துருத்தோ ஃபாரின் மாதிரி, எல்லாத்தையும் ஃபாரினை காப்பிடிக்கிறோங்கிறதுனால அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா வந்து நம்மளை காப்பிடிச்சுட்டுருக்கான். எவ்வளோ தூரம் சிஷ்டுவாக இருப்போம், இன்னும் மடிசாரெல்லாம் கட்டின்னு வருதுங்க, புடவை கட்டிக்காமல் வரதே கிடையாது. நம்மளான்னு பைஜாமாவில் போட்டுக்கிறோம், இது போட்டுக்கிறோம், விதவிதமாக போட்டுக்கிறோம்,
ஆனால் வந்து புடவை இல்லாமல் வரது இல்லை பார்த்துங்களா, அந்த கூட்டம் புடவை ட்ரெடிஷன் 6 இயர்ஸ் மினிமம் 6 இயர்ஸ். இதில் கல்யாண நேரத்துலாம் 9 ஜுங்கா கூட கட்டின்னு வருதுங்க. அந்த ரீதி அவ அந்த ரீதியில் அவெல்லாம் நம்மளோட கலாச்சாரத்தை எப்படி பின்பற்றணும்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு உட்காந்துருக்குச்சு. நம்ம அவளோட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெரியவாளோட சம்பிரதாய வழி நெறிகள்லாம் என்னன்னு பார்த்து அனுசந்தானம் பண்ணணும். ஆத்துலேயும் இப்போ என்னென்னா பொம்னாட்டி என்ன பண்ணிட்டானா, ஹஸ்பண்ட் பேரை கூப்பிட வேண்டியது, ஆத்துக்கார் பேர், ஆத்துக்கார் பேரை பேரிட்டு கூப்பிட்றது வழக்கம் இல்லை. ஏன்னா அது மூதாதையர்களோட பேர், அதனால நேரடியாக கூப்பிட்டா மரியாதையாக இருக்காதுங்கிறதுக்காக அந்த பேரை முழுசாக கூப்பிட்றதில்ல. அதனால ஏன்னா வாங்கோ அந்த மாதிரி ரீதிகள்லாம் கூப்பிட்டுன்னு இருந்தா. இப்போ என்னடானா அதுவும் பேர்த்து பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். கேட்டால் நாங்கள்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கோம் அப்படிங்கிற ரீதியில் நம்மளுடைய எல்லா பழக்க வழக்கங்களும் விட்டு போயின்னு இருக்குது. இந்த பழக்க வழக்கம் விட்டு போயிருக்கிறதுக்கு புருஷால விட பொம்னாட்டியை தான் நான் சொல்வேன். ஏன்னா பொம்னாட்டிகள் நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும். அதான் ஆண்டாள் சாதிச்சான். ஆண்டாளால் தான் அதை பண்ண முடிஞ்சுது. இத்தனை குழந்தைகளை கூட்டிட்டேன்னா ஆண்டாள் தான் சாதிச்சா அந்த காரியத்தை. அது மாதிரி நீங்களும் நினைச்சேன்னா இந்த காரியத்தை சாதிக்கலாம். குழந்தைகளை என்ன எல்லளவும் தனியாக விடக்கூடாது. அது மாதிரி இனிமேலாவது பேரக்குழந்தைகளாம் பேத்திகளையா நம்ம நன்னா வளர்ப்போம், அந்த ரீதியில் இருப்போம்ங்கிற ரீதியில் சுவாமியோட திருநாமத்தை நேரம் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு பொது பத்ததி. அந்த ரீதியில் இந்த திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் இவருடைய காலத்திலேயே இவரை வந்து இந்த திருநாமம் இட்டு கூப்பிடுறதுக்கு இவரோட சகாத்தியாயக இருந்தவாள்லாம் சொல்லியிருக்காளாம். சுவாமி வந்து ரொம்ப சௌலபியமா, அதனால அது என்ன திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் சொல்றது இல்லை, நேரையே சீனிவாசராமராஜ மகாதேசிகன்னே சொல்றத, மகாதேசிகன் தான் வந்துருத்த பதம் வந்துருத்த அப்படின்னா, அப்படி வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போதான் ஆரம்பிச்சு கொடுக்குறாளாம். அந்த மாதிரி வழுத்தூர் சுவாமின்னு அந்த பெரிய சுவாமிக்கும் இந்த சுவாமிக்கும் திருத்துறைப்பூண்டின்னு அப்படி ஊர் பேரை இட்டு அழைக்கிறது ஒரு பெரிய வழக்கமாக அப்படி வச்சுருந்தாலாம் அந்த காலத்தில். அந்த ரீதியில் இந்த சுவாமிக்கும் பின்னால் ஸ்ரீரங்கேசபதே சமர்ப்பித பதம் சித்தந்த ராமாம் ஜக ஸ்ரீயோகீந்த குருத்தமேன மன சித்தந்த வித்யாத்மனஹ பிராப்த சித்த வதம் சகிக்கும் விதம் ஸ்ரீவாச ராமாம் ஜ ஸ்ரீ ஸ்ரீவாச முனிந்த தேசிக முனிம் ஸ்ரீயோ நிதிம் சம்சயே ஸ்ரீரங்கேசபதே சமர்ப்பிதம் சித்தந்த ராமாம் ஜக. அப்படி வழுத்தூர் வேதாந்தராமஸ்வாமி மகாதேசிகன் சுவாமி வழுத்தூர் ஆண்டவன்கிட்டயே பரசமர்ப்பணாதிகள்லாம் பண்ணிட்டு சிறு வயசுலேயே அப்படி விரக்தி நேத்திரனா எழுந்துருளிந்து இந்த சுவாமி திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் சன்னதியில் கலசேபாதிகள்லாம் முழுவதுமாக பூர்த்தியாக அன்வயித்து அவதாரம் 1800 ஆரம்ப அவதாரமாக இருந்தான். அப்படி 14 வயசுலேயே தன்னோட தகப்பனார்ட்ட முழுதுமாக வேதாந்த ஞானத்தை கிரந்த ஞானத்தை சாஸ்திர ஞானத்தை கிரகித்து கொண்டாராம். இத்தனையும் கிரகித்து கொண்டாராம் 14 வயசுல. அந்த ரீதியில் இந்த சுவாமி பின்னால காஞ்சிபுரத்தில் இவாளோட முறை உண்டு. என்ன முறைன்னா பகல் தீபத்தியார் அப்படின்னு சொல்லுவா. என்னென்னா வெம்பெருமானுக்கு திருவடி பந்தம் எடுத்துகிட்டு போகிறது, திருவடி பந்தம் எடுத்துன்னு போகிறதுங்கிற ஒரு வசந்தியான கைங்கரியம். திருவேந்திபுரம் பார்த்தோம்னா புஷ்ப கைங்கரியம் அப்படின்பா. அந்த ரீதியில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்குன்னு ஒரு வழி வழியாக ஒரு குலத்தை நியமித்து அப்படி பகத் பாஷ்யக்காரர் நிறைய காரியங்களை பண்ணியிருக்கார். அந்த ரீதியில் இவெல்லாம் பகல் தீவெட்டியார் என்பதான இவாளுக்கு திருநாமமா. அந்த ரீதியில் எம்பெருமானுக்கு தன்னுடைய இத்தனை மேதாவிலாசம் இருந்தும் அந்த தீவெட்டிக்கு போ கைங்கரித்துக்கு போவாளாம். திருவடி பந்தம்னு சொல்லுவாத. அந்த ரீதியில் 20-22 வயசுலேயே சுவாமிக்கு சந்யாஸ்த ஆசை வந்து விரக்தி நேத்திரனா எழுந்து வந்து சன்னியாசம் வாங்கிட்டார். அந்த அவ்வளவு சீக்கிரத்துல அப்படி சந்யஸ்த துவரையில சந்யஸ்த ஆசையில எப்படி இந்த பிரகதி விசேஷத்துல இருக்க எல்லா ஆசைகளும் திறந்தாரோ, திறந்துட்டு அதுக்கு வந்து ஆசை அந்த ஆர்த்த பிரவிற்த்தி என்பதாக இந்த க்ஷணமே எம்பெருமான் திருவடி நிலையை அடையணும்னு சொல்கிறா இல்லையா, அந்த ரீதியில்
அவ்வளவு துறையினால இந்த சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டாராம் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன்ட்ட. பின்னால சன்னியாசியோட 100 பொது இலக்கணம்னா ஊருக்குள்ள சஞ்சாரம் பண்ணுவது கிடையாது. இப்பெல்லாம் ஆச்சாரியங்கிற ரீதியில எல்லாரும் அவாத்திலாம் வச்சு நம்ம பொன்னடி சாத்திரத்தையும் வச்சுட்டு இருக்கோம். அவ ஆரம்ப பத்ததியில முழு சன்னியஸ்தமாவே இருந்து அப்படி ஆண்டு காமிச்சிருக்கா. அந்த ரீதியில ஊருக்கு ஒதுக்குப்புறம் என்பதாக ஸ்ரீரங்கத்துல மேலூர் கரையில காவேரி கொள்ளிடக்கரையில ஆசிரமத்தை வச்சுட்டு அந்த ஆசிரமத்துல குடிசை தான் அது. அந்த குடிசை எதுக்கு? அந்த குடிசைன்னா மேலேந்து அந்த சூரிய ரஜஸ் மேல படக்கூடாது, அந்த தேஜஸ் நம்ம மேல படக்கூடாதுங்கிற ஒரு ஸ்திதிக்கு தான், அந்த ஸ்திதிக்கு தான் அதை வச்சுட்டாலே தவிர அதனால மற்ற உபயோகம் கிடையாதான். என்னென்ன இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் திறந்துருக்கும், மேலே கொட்டா இருக்கும், அதில் தான் படுத்துன்னு தான், அதில் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் இருந்திருக்கா. மழை உண்டு, குளிர் உண்டு, பனி உண்டு என்பதாக எல்லா அந்த கால விசேஷங்களும் உண்டு, எல்லா பருவங்களுக்கும் அப்படி அவள்கிட்ட இந்த மாதிரி ஒரு விரக்தியான விரக்தி பூர்வமாக இருந்த ஒரு ஸ்திதி. அதோடு இல்லாமல் சுவாமி பிக்ஷைக்கு ஏழுவார். பிக்ஷைக்கு எப்படி ஏழுவார்னா, எப்படி எம்பெருமானார் அந்த வீதி உத்தர வீதியை பிரசனம் பண்ணி சித்திர வீதியை பிரசனம் பண்ணி திருப்பாவை அனுசந்தானம் பண்ணி எப்படி இந்த பிக்ஷையை கிரகிக்கிறதுக்காக அப்படி அனுசந்தானம் பண்ணாரோ அதே ரீதியில் இவரும் பிக்ஷை வாங்கிறதுக்காக அப்படி வீதியில் வரவாராம். வீதியில் வரைச்சே யார் சோத்ரியாலாக இருக்காலோ அந்த மாதிரி ஒரு ஒரு 5-6 ஆண் தான் அந்த மாதிரி ரீதியில் இருக்குமாம். அக்னி நித்திய அக்னிஹோத்திரியாகவும் இருக்க வேண்டும் அவர்கள். அந்த ஆத்துல தான் அந்த பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணணும். ஏன்னா அதை வந்து அந்த அக்னிக்கு பலி கொடுத்து யார் அந்த கிரம ரீதியாக அக்னிக்கு பலி கொடுத்து அந்த பிரசாதத்தை வச்சுட்டு இருக்காளோ அவள்கிட்ட தான் அந்த வந்து அவ வந்து ஒரு 3 பலியை செய்ப்பா. 3 பலி, ஒன்று வந்து பூதகணங்களுக்காக, இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிரம்மச்சாரிகள் சன்னியாஸ்திகள் சன்னியாசிகள் இவர்களுக்காக, இதுக்கு நடுவில் இன்னொன்று வரும் அந்த மாதிரி அந்த கிரகஸ்தாளுக்காகங்கிறது, அதை தான் அவா போட்டு பூஜிப்பான். தாம் பூஜிக்கிறச்சுக்கு அதுக்கு ஒரு அன்னம் இருக்கும். இந்த ரீதியில் 3 விதமான அன்னம். இந்த 3 விதமான அன்னத்தில் சன்னியஸ்தி சன்னியாசிக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறத என்ன பண்ணுவானா, முன்னாடியே ஒரு பெரிய உருண்டை எடுத்து பண்ணி வச்சுருவா. அந்த உருண்டை, அந்த உருண்டையிலேருந்து இதை எடுத்து 3 பலி சேர்த்துருவா. திருப்பி அதை அந்த சன்னியஸ்த இதில் சேர்த்து வச்சுப்பா. இல்லாட்டி பிரம்மச்சாரி, இது இந்த சன்னியஸ்த இதுவும் பிரம்மச்சாரியும் ஒன்று தான். பிரம்மச்சாரியும் அந்த காலத்தில் பிக்ஷை எடுத்து தான் வாங்கணும். அதனால அந்த காலத்தில் பிக்ஷைக்கு யாரோ ஒருத்தர் வருவாளாம் அவசியம். சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ யாரோ ஒருத்தர் அவசியம் வருவான். அதுக்கு தகுந்த மாதிரி பிக்ஷை சாதிக்கிறது வழக்கம் உண்டு. இந்த சுவாமியோட விரக்தி 20 திருநட்சத்திரத்திலே, அதுதான் நம்ம யோசனை பண்ணணும். சாதாரண 70-80 வயசுக்குன்னா நமக்கு எல்லாம் ஆண்டு அனுபவிச்சாச்சு அப்படிங்கிறச்சே துறை வருதுங்கிறது சர்வசாதாரணம். 20 திருநட்சத்துக்கே வெறும் சாதத்தையே அன்னமாக அப்படி சுவாமி புஜிப்பாராம். அந்த ரீதியில் சுவாமி மெலிந்து மெலிந்து வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஆஜ்யத்தை கொஞ்சம் நிறையா சேர்ப்பாலாம். நெய்யை நிறையா சேர்த்தா கொஞ்சம் நெய் போஷாக்கு கிடைக்குமே, தரிக்க முடியுமே, ஏன்னா நெய் பசிக்காது, லேசில் பசிக்காது. ஐயோ பாவம் சின்ன வயசாக இருக்காரு, இப்படி விரக்தியாக இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாராம், நேராக கொள்ளிடக்கரைக்கு ஏழுறதான் அந்த சுவாமி பெரியாண்டவன் என்பதாக. இந்த சீனிவாச மகாதேசிகன் என்பவர் என்ன பண்ணார்னா, இங்கே கொள்ளிடக்கரையில் எழுந்துருளி அந்த பீச்சை சிக்கியம்னு ஒரு தட்டு, மரத்தட்டு, இந்த மரத்தட்டில் தான் அதை ஏலை பண்ணி எடுத்துன்னு வரணும். அதை கொண்டு வந்து நன்னா அலசுவாராம். அப்படியே அதை மூடி கொண்டு வரணும், வெளியே தெரியக்கூடாது. மூடி கொண்டு வந்து அதை பகவதர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் பீச்சை எடுத்துக்கிறதுங்கிறது வழக்கம். அதை நன்னா எடுத்து அந்த காவேரி ஜலத்தை அலசுவாராம். ஏன்னா அதில் வந்து சாத கஞ்சி இருந்துடப்படாது, சாதத்தில் சத்தும் இருந்துடப்படாது. அதோடு இல்லாமல் இந்த ஆஜ்யம் வேற நிறையா இருக்கு, இது இருந்தாலும் உடம்புக்கு குணபூர்த்தியை கொடுத்துரும். சத்து அதிகமாக இருந்தால் குணபூர்த்தியை கொடுக்கும், குணபூர்த்தி கொடுத்தா மற்ற சௌரியங்கள்லாம் தேவைப்படுங்கிறதுக்காக அதை நன்னா அலசிட்டு வரோம். அலசிட்டா சக்கை தான் மீந்திருக்கும், அது சக்கை மாதிரி இருக்கும் அந்த சாதம், பிரசாதம், வெறும் பிரசாதம். அந்த வெறும் பிரசாதத்தை துளசியை சேர்த்துட்டு அதை அங்கேருந்து ரங்கநாதனுக்கு தரிசமிச்சுட்டு தான் ஆராதனம் பண்ணுற ஒரு சால கிராமத்துக்கு தரிசமிச்சுட்டு அதை ஸ்வீகாரம் பண்ணிப்பாராம். இந்த ரீதியில் இப்படி அளவுக்கு மீறி சந்நியஸ்தத்தில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாமை வந்துதான். இப்போ ஏற்பட்டு தான் இருக்காரே, இது வந்து ஊருக்காக இருக்காரா நிஜமாக இருக்காரான்னு அவளுக்கெல்லாம் சந்தேகம் வந்துருத்தான். என்ன பண்ணுறது, எங்கே பார்த்தாலும் நமக்கு சந்தேகம் தானே முதல்ல வரும், அப்புறம் தானே ஆசிரியக்கலாம். என்ன அந்த ரீதியில் என்ன ஆச்சுன்னா,
இவர் வந்து என்ன பண்ணிருக்கா, ஒரு கோஷ்டி இந்த மாதிரி பிட்சை எடுத்துட்டு திருப்பி தன்னுடைய குடிலுக்கு ஏழுற போது கோஷ்டி சேவிச்சிருக்கு, பெருசா சேவிச்சுட்டு, ஆஹா சுவாமி, சுவாமி மாதிரி கிடையாது, சுவாமி மாதிரி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு அப்புறம் சுவாமி பின்னாடியே கூட வந்தாலும் என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக நேரம் அங்கேருந்து வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், எப்போதும் போல காவேரி கரை அந்த கொள்ளிடக்கரையில போனார். வடதிரு காவேரி என்பதான வசத்திய பெரியவாள்லாம் அனுஷ்டானம் பண்ண காவேரி, தெந்திரு காவேரியா இருந்தாலும் காவேரிங்கிறது தெந்திரு காவேரி, ஆனாலும் இந்த வடதிரு காவேரி கொள்ளிடம் வந்து வசத்தியானது. ஏன்னா அனுஷ்டாதா அத்தனை பேர் அனுஷ்டானம் பண்ணியிருக்கார், அந்த இடத்துலதான் சுவாமி தேசிகனுக்கு சஞ்சயனம் பண்ணியிருக்கா. இங்க அந்த அந்த இடத்துல சுவாமி தேசிகனுக்கு ஒரு பெரிய மண்டபம் எழுப்புவதாக ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கா. இன்னும் தீர்மான அளவுலேயே இருந்துட்டு இருக்கு, அது இன்னும் வடிவெடுக்கணும். சுவாமி தேசிகன் தான் கிருபா பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வசத்தியான அந்த பூமி பூஸ்பர்சம், நம்ம ஆச்சாரியனோட அந்த சாநித்தியம் கிடைச்ச பூஸ்பர்சம், இப்ப வேற யாரும் இந்த இடத்துலாம் காரியெல்லாம் பண்றதில்லை, அவாவான் தனியா வச்சுட்டு இருக்கா இடத்த. அதனால அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அந்த இடத்த ஒரு நினைவு சின்னமா மாத்தணும்னு அங்க இருக்க தேசிக ஸ்ரீரங்கத்துல இருக்க தேசிக பக்தர்களுக்கெல்லாம் ஒரு ஆசையா வச்சுட்டு இருக்கான். அதுக்கு உண்டான ஒரு முதல் நடைமுறையை ஆரம்பிச்சிருக்கா, அது பிரவர்த்திச்சு எம்பெருமான் சங்கல்பிக்கணும். அந்த கொள்ளிடக்கரையில இந்த சுவாமி என்ன பண்ண, இந்த கொள்ளிடக்கரை வந்தார், எப்போதும் போல அலசினார், திருப்பி திருத்துறையை இட்டார், எம்பெருமானுக்கு அப்படி தரிசமிச்சார். அப்புறம் தாராதன பெருமானுக்கு உட்காந்துட்டு ஆராதனை பண்ணி தரிசமிச்சார். தரிசமிச்சுட்டு அதை அப்படியே மீன்களுக்கு இறையா சேர்த்துட்டாராம். என்னன்னா சன்னியாசி பிக்ஷை வாங்கின விட்டு சேவிச்சுட்டா, அந்த சன்னியாசியை சேவிச்சுட்டா அவர் சாப்பிடக்கூடாது. நடுவில் எம்பெருமானுக்கு தலையம்சம் பண்றதுக்கு முன்னாடி யாரும் அவரை சேவிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, புஜிக்கிறதுக்கு முன்னாடியும் சேவிக்கக்கூடாது சன்னியாசியை. சன்னியாசியை சேவிச்சு வரிச்சு அந்த பிரசாதத்தை கொடுக்கணும். சன்னியாச ஆசிரமங்கிறது இவ்வளோ இடைஞ்சல் உண்டு, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஜெய்சங்கர் ஆஹா ரொம்ப சௌக்கியமாக வரையர், என்ன வாகனத்தில் என்னம்மா இருக்கு, ஹைடெக் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். உள்ளுக்குள்ளே எல்லாம் போனால் அப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே போனால் சன்னியஸ்தத்துக்கு உண்டான அவ்வளோ அவஸ்தையும் உண்டு. அவள் மரப்பாத்திரத்தை தான் தொடலாம், இங்கே நம்ம கண்ணெதிர்க்க தெரியறதே தவிர, பகவதாராதனத்துக்காக அந்த பாத்திரத்தை தொடராலே தவிர, மற்றபடி உள்ளுக்குள்ளே போனால் அவளுக்கு சுதந்திரமாக அவளுக்கு வேணுங்கிறது இதே தான், இந்த பாத்திரம்தான் இவ்வளோ தான் உருண்டை உருண்டை பிடிச்சி வச்சு தான் கொடுத்தாங்களோ அவருக்கு ராஜ மரியாதை அப்படி இப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சன்னியாசிக்கு எந்த பத்ததியோ அதுதான், எப்பேற்பட்ட ராஜமடமாக இருந்தாலும் ராஜமடம்ங்கிறது எம்பெருமான ஆராதனை பண்ணுறதுக்கு பொது பத்ததியில் ராஜ சன்னியாசி ராஜாக்களோட சபையில் கௌரவமாக இருக்கிறது தானே தவிர, சந்நியஸ்தத்தில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவ்வளோ அனுஷ்டானம் பண்ணியே தீர வேண்டும். அதெல்லாம் நம்ம நினச்சிருப்போம், ரொம்ப சௌக்கியம் பார்ப்பேன், ரொம்ப சௌக்கியம் பார்ப்பேன், ஒரு சௌக்கியமும் இல்லைங்க. அந்த ரீதியில் இந்த பெருமான் சமர்ப்பிச்சுட்டார். அப்போ தான் அவள் பார்த்தாலாம், ஆஹா சுவாமி இந்த திருநட்சத்திரத்தில், ஏன்னா பசின்னா பத்தும் பறந்துணும்னு சொல்லுவா இல்லையா, இது சின்ன வயசு தானே, சாப்பிட்ருவார் பிரசாதத்தை அப்படின்னு எதிர்பார்த்து இவெல்லாம் கரையில் காத்துன்னு இருந்தா. அப்புறம் தான் தெரிஞ்சுதான் என்னென்ன பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணிட்டு அது மீன்களுக்கு இறையா போட்டுட்ட, இறையா போட்டுட்டு எம்பெருமான் பார்த்து சேவிச்சுட்டு அந்த துளசி திருத்துவாயே இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தீர்த்தத்தை முழுசும் வாங்கி சாப்பிட்டாராம். ஏன்னா தீர்த்தமே ஆகாரங்கிறது வழக்கமும் உண்டு. அந்த ரீதியில் இன்னைக்கு ரங்கன் தான் சங்கல்பிச்சிருக்கான்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை சுவாமி சாப்பிட்டதா கேள்வி. அந்த ரீதியில் விரக்தி நேத்திரலாம் சீனிவாச மகாதேசிகன் என்பதாக, இந்த பெரியாண்டவன் என்பதாக, ஒரு பெரிய சன்னியாசி பெரியாண்டவன் என்பதில்லை, இவர்த்து தான் ஆண்டவன்கிற சப்தமே வந்தது. என்னன்னா தஞ்சாவூர் மகாராஜா ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் ஏழியிருந்தார். இதுவரை அந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா அவனுக்கு நோவு சாத்தி இருந்தது. அந்த ராஜாவுக்கு நோவு சாத்தி இருந்ததுனால அது என்னமோ தீராத நோய், தீராத நோயினால அவன் ராஜ்ய பரிபாலம் பண்ணமில்ல. அவனோட மந்திரி தான் ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருந்தான். அதனால என்ன ஆகும், பொதுவாக மந்திரி ராஜ்யத்தை ஆண்டுன்னா அந்த ராஜ குடும்பத்துக்கு கொஞ்சம் கௌரவம் குறைச்சலாக போயின்னு தான் இருக்கும், அதில் எல்லாளவு சந்தேகம் இல்லை. எல்லாமே இவனே நியந்தாவாக இருந்து காரியத்தை பண்ணிட்டு இருந்தான். இது ராஜாவுக்கு ரொம்ப தர்மசங்கடமாக இருந்து, ராஜாவும் இள வயசு தான், வயசானவர் கிடையாது, இள வயசு, அதுக்குள்ளே யாரையும் நியமிக்க முடியாது, குழந்தைகள்லாம் பிறக்கணும், வம்சம் வரணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார். அப்போ தான் கேள்விப்பட்டார், இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பிரம்மச்சாரி வயசுலேயே இப்படி சந்நியஸ்தத்தை ஏத்துண்டு ரொம்ப விரக்தி பூர்வமாக இருக்கான்னு கேள்விப்பட்டார். இப்பேற்பட்டதான ஒரு மகான சேவிச்சவன் நம்மளோட துர்கதியெல்லாம் போகுமே அப்படிங்கிற ஆசையில் என்ன பண்ணுறானா, அங்கேருந்து வரான், ராஜ்யம் சூன்யமாயின்னு இருக்கு, அவன் இஷ்டத்துக்கு ஆண்டுன்னு இருக்கான் என்கிற ரீதியில் ஒரு பெரிய படையோடு வந்து
நிறைய ஆச்சாரியின் சமர்ப்பிப்பதற்காக விதவிதமா கூட உடையா பழங்கள் துணிகள் என்ன வஸ்திரங்கள் என்ன சம்பாவனைகள் பொற்காசுகள் என்ன எல்லாம் கூட கூடையே வருதான். பொற்காசுகள் என்ன எத்தனையோ எல்லாத்தையும் கொண்டு வரான். இந்த ரங்க ராஜ வீதியில கொண்டு வந்து வடக்கு வாசல் தாயார் சந்நிதி வரை அப்படி பிரசனமா எம்பெருமான பிரசனமா வந்து அவர்கிட்ட சமர்ப்பிப்போங்கிறதுக்காக பிரசனமா வரானாம். தாயார் சந்நிதி வாசல்ல வந்த உடனே வந்த சிஷியாலாம் சொல்றா, இந்த மாதிரி ராஜா வரான், தேவர் தான் தண்ட சமைக்கிறதுக்கு வரான் அப்படிங்கறத சொன்ன உடனே, ஆஹா ராஜா வசதியான ஸ்திதி, அவனுக்கு வந்து லக்ஷ்மி ஸ்ரீ இருக்கணும், இந்த சன்னியாசியோட பார்வை படக்கூடாது, நான் சன்னியாசி, எனக்கு வந்து அவனுடைய ராஜ்யஸ்ரீயும் என் கண்ணில் படக்கூடாது, நான் சன்னியாசத்தை எடுத்துட்டு இருக்கேன், அதனால அவனை வர சொல்ல வேண்டாம், அங்கேயே எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் அங்கேருந்தே சேவிச்சு பிரார்த்தனை பண்ண சொல்றது அப்படின்னு சாதிச்சுட்டாராம். அந்த ரங்க வடக்கு வாசல் கோபுரத்தையே தாயார் சன்னிதி வாசல் கோபுரத்தையே நேரம் அங்கேருந்து பிரசனம் பண்றானோ அதை சாட்சியா வச்சுட்டு இந்த மாதிரி ஆச்சாரியன் அங்கேருந்தே பிரார்த்திக்கிறான் ஆச்சாரியன்ட்ட, இந்த மாதிரி ரொம்ப மோசமான திருஷ்டியில ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் அப்படிங்கிற பிரார்த்திச்சுக்கிறானா, அது அங்க அவருக்கு காதல விழுது. உடனே அங்கேருந்து பிரசாதம் சொல்றார், என்னென்ன எதுவும் பண்ண வேண்டாம், தாயார்கிட்ட திருத்துறையும் தீர்த்தமும் வாங்கிக்கிறது தாயார் சன்னதியில, திரும்பி ராஜ்யத்துக்குள்ள கால் வைக்கிறது, அதுக்கப்ப எல்லாம் சுகமாகும் அப்படிங்கிற சாதிக்கிறாராம். அதை வந்து சிஷியர்கள்லாம் அப்படி வந்து சொல்றார். சொன்ன உடனே இந்த நிறைய கொண்டு வந்திருக்கேனே ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிப்பதற்காக அப்படின்னு, உன் காரியம் நடந்தால் வந்து சமர்ப்பி, இப்போ கொண்டு வந்திருக்கு தாயார்கிட்ட நின்றுருக்க, இந்த தாயார் தான் உனக்கு கடாட்சம் பண்ணணும், அந்த தாயாரிடமே எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுடுவோன்னு ரங்கநாயகிக்கு சமர்ப்பிக்க சொல்லி ரங்கநாயகிக்கு சமர்ப்பிச்சுட்டு இவர் திரும்பி தஞ்சாவூர் போயிருக்கார். தஞ்சாவூர் அரண்மனையில் நுழைஞ்சாராம். என்ன அதிசயம், உடம்பு நல்லா சரியா போய் உள்ள நுழைஞ்ச அளவிலேயே உள்ள கால் வச்ச அளவிலேயே சுகிருதமாக வந்து அப்படி பட்டை பீதாம்பரத்தோடு ஜொலிக்கிற ஸ்திதி கொடுத்தாராம் தாயார். அப்படி எப்படி காஞ்சியில் பெருந்தேவி தாயார் ஒரு பிராமணனுக்கு சுவாமி தேசிகன் கேட்டு அப்படி வருஷிச்சாரோ, பிற்காலத்தில் அதே தேசிக பரம்பரையை சேர்ந்த இந்த பெரியாண்டவன் பிரார்த்திச்சுண்டு அந்த இடத்துல சுவாமி தாயார் வந்து ரங்கநாச்சியார் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், ராஜ்யம் சிதமாயிருது. திருப்பி வந்து அந்த என்னன்றி கொண்டாருக்கும் உய் உண்டாம் முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு, இந்த மாதிரி இப்படி வசதியான ராஜ்யத்தை காப்பாற்றி கொடுத்து தனக்கும் ஒரு நல்ல ஸ்திதி கொடுத்தாருன்னு சொல்லி இந்த ஆச்சாரன் திருப்பி கொண்டான்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொண்டு வந்த செல்வம் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் இரண்டு மடங்கு செல்வத்தை யானையிலையும் குதிரையிலையும் கொண்டு வந்தான் அவன் அரசன். அதே ரீதியில் திருப்பி வந்திருக்கான். திருப்பி ரங்க வீதியில் பிரச்சனை பண்ணணும் சுவாமி சாதிச்சுட்டானான். அவன் இங்கே வந்துட்டு இருக்கான், வர வேண்டாம் தடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி காலக்ஷேபத்தை ஒரு அளவில் நிறுத்தி இதுக்கு மேலே அவன் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சாதிச்சாச்சான். அவன் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இத்தனை இது ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிப்பதற்காக கொண்ட வஸ்துக்கள் நான் யாரிடம் சமர்ப்பிப்பது, தாயார்கிட்ட ஏற்கனவே சமர்ப்பிச்சுட்டேன், எனக்கு பாத்தியதை உண்டு இல்லையா, ஆச்சாரியனுக்குன்னு ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு ஏன் அந்த பாத்தியதை கிடையாதா அப்படின்னு கேட்குறானாம் அவன். அப்போதான் ஆச்சாரியன் அனுகிரகம் ஆச்சான். சரி சரி, அப்படின்னா இந்த கூட சிஷ்யவர்த்திகள்லாம் இருக்கா இல்லையா, இந்த சிஷ்யவர்த்திகளுக்கு இத்தனை கொண்டு வந்த செல்வத்தையும் பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டாலாம், யார் யார் காலக்ஷேபம் கொட்டாலோ அன்றைக்கி யார் யார் சுவாமி அப்படி ஆசிரித்தாலோ அத்தனை பேருக்கும் அவன் கேட்டு பிக்ஷையில் யார் யார் எங்கெங்கே சாதிக்கிறான்னு கேட்டுட்டு எல்லாரோட கிரகத்துக்கும் அப்படி பரிபூர்ணமாக அந்த உபய வீதி ரெண்டு வீதிக்கும் செல்வத்தை கொடுத்தானோ அவ்வளோ செல்வமாக. குச்சேலனுக்கு எம்பெருமான் குச்சேலனுக்கு மட்டும்தான் செல்வத்தை கொடுத்தானா ஞாபகம் இருக்கணும். ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரத்தை தன்னோட அவதாரத்தில் அப்படி ருக்மணி தான் ஒரு கை வாங்கின்ற உடனே அங்கே மகாலட்சுமி கடாட்சம் வந்தது, எம்பெருமானோட கடாட்சம் வந்தது, எப்படி வந்ததுன்னா அவனுக்கு மட்டுமே வந்தது, அவனது மாளிகை கூட கோபுரமாச்சு. இங்கே ஸ்திதி பாருங்க, பெரியாண்டவன் ஆசிரிச்ச உடனே இவனுக்கு என்னாச்சு, பெரியாண்டவனோட அந்த திருவடி வாரத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் இவர் தான் துறையாக இருந்தார், அது எல்லா எந்த விதமான ஸ்திதியும் வேண்டாம் சுகமும் வேண்டான்னு, ஆனால் இவர் ஆசிரிச்ச அத்தனை பேருக்கும் தாயார் அப்படி எப்படி பெருந்தேவி தாயார் கொடுத்தாலோ ஒரு பிராமணனுக்கு பெருந்தேவி தாயார் கொடுத்தார், ஆனால் இவர் ரங்க மாதரம் இல்லையா இவன் அப்படியே அத்தனை பேருக்கும் கொடுத்தாலாம் அந்த தெரு ஃபுல்லும் அப்படி ஸ்ரீரங்கமே செழிப்பாக இருந்ததுதான் பிராமணர் குடும்பம்லாம். அந்த ரீதியில் அந்த ஸ்திதியில் தான் நான் வந்து ரொம்ப ஆசையில் கூப்பிட்டானா என்னென்ன உள்ளே இருக்கிற ரங்கன் எனக்கு ஆண்டவன் இல்லை
சுவாமி தேவரீரே எனக்கு ஆண்டவன், அந்த ஆண்டவன் சப்தம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இந்த பெரியாண்டவன்ட்டேருந்து தான் ஆரம்பிக்கிறது. பெரியாண்டவன் பேரு, ஆனா இவர் இவருக்கு தான் ஆண்டவன் சப்தமே ஆரம்பிக்கிறது. அந்த ரீதியில ஒரு இந்த முனித்திரைய பரம்பரையில மகானுபாவராகவும் வைராக்கியத்துல ரொம்ப சிதியாகவும் இருந்து இன்றளவும் யார் யார் பிரார்த்திக்கிறாளோ கோரின பலங்களை அளிக்கக்கூடிய ஒரு பெரிய மகானுபாவர்களாக இருக்கிறார்கள். அந்த ரீதியில யார் யாருக்கு எங்கெங்க கஷ்டம் வந்ததோ எல்லா சந்நியஸ்த பரம்பரையிலையும் கஷ்டம்லாம் வர ஆரம்பிச்சது, வராம இல்லை. ஆனா எல்லோருமே அந்த பெரியாண்டவன் திருவடி வாரத்துல ஒரு பிரசனம் பண்ணிட்டு வந்துட்டா அந்த க்ஷணம் பெரியாண்டவன் சம்பிரதாயத்தை நிறைய காப்பாத்தி கொடுத்துருக்கார். இன்றளவும் யாருக்கும் தெரியாது பரகால மடம் என்ன, அகோபல மடம் என்ன, எல்லாம் எந்த எல்லா மடமும் அவர்கிட்ட சம்பந்தம் உண்டு. அந்த ரீதியில அப்படி விரக்தி நேத்திரலாம் எழுந்திருந்து 80 வருஷத்தை எழுந்து கிட்டத்தட்ட 60 வருஷ காலத்துக்கு மேல சன்னியாசத்துல இருந்து அப்படி சுவாமி அனுகிரகம் பண்ணியாச்சு. வசத்தியான மகானுபாரவா எழுந்தர். அந்த ரீதியில தபஸ்வி இன்னைக்கும் எந்த சம்பிரதாயங்கிறது கிடையாது. யாராக இருந்தாலும் எப்படி தோரைமான போய் காரக்குறிச்சி ஏசங்கிட்ட போய் உயரோமோ எப்படி அந்த ரீதியில இன்னைக்கும் பரகால மடத்துல போனா அபிநவ ரங்கநாத மகாதேசிகன், அதுக்கு முன்னாடியும் 36ஆம் பட்டம் தான் சொல்ல ஒரு சுவாமி இந்த பெரியாண்டவன் போலயே சிறு வயசுலேயே 20 தர்ணத்திலேயே சந்நியாசத்தை ஏத்துக்கொண்டு 80 தர்ணம் 80-85 தர்ணத்தை வரை ஏழிந்து பரிபூர்ணமா அலங்கரிச்சாச்சு மகா தபஸ்வி. அது மாதிரி அவரும் அங்க கோரின பலங்களா இருக்கிறார். அந்த ரீதியில இவெல்லாம் மகானுபாவர்களை ஆச்சாரிய சர்வபௌமன், ஆச்சாரிய சர்வபௌமன் எந்த ரீதியில இருந்தாலும் நம்மளுடைய ஆச்சாரியனை சிரசால் வகித்து நிச்சயம் கொண்டாட வேண்டும். அதே ரீதியில் எல்லோருமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியன்தான். இது மடம் என்ன முனித்திரயம் என்ன அப்படிங்கிற ரீதியில இல்லாமல் எல்லோரும் சகாவா இருந்து ஆச்சாரியனை ஆசிரிக்க வேண்டியது ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம். எல்லோருமே தேசிக சம்பிரதாயத்தவர்கள் தான், அதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. சுவாமி பாஷ்யக்காரர் இல்லாம சுவாமி தேசிகன் இல்லாம ஒரு சம்பிரதாயம் நிச்சயம் கிடையாது, இதுல எல்லாரும் சந்தேகமும் இல்லை. ஆனா ஆச்சாரிய பரம்பரையில நமக்கு யார் இந்த ஒரு ஸ்திதியை கொடுத்தாலோ அவளிடம் பற்றுதலோட இருக்க வேண்டியதுங்கிறது ஒரு பொது நெறி, அதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. அதுக்காக அடுத்த வாழ்க்கை தலகீழ நின்னாலும் நம்ம ஆச்சாரியன் இல்லையே அப்படிங்கிற தூஷணையும் கூடாது, எள்ளி நகையாடவும் கூடாது. இது நிறைய நடக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா என்னதான் சொன்னாலும் நம்ம வாய் தவறி சொல்லிவிடுவோம். நம்ம மனசுல வேணும்ட்டு வஞ்சனை இருக்காது, வஞ்சனை வேணுங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம சுவாமியே சொல்லுவோம் என்னன்னா அவன் என்ன அவர் அப்படிதான் பண்ணார், அவர் புள்ள வந்தார் போயிட்டு வந்தார். முக்குரேஷங்கிட்ட அந்த வாதம் நிறையா உண்டு. ஆனா முக்குரேஷங்கர் அவருக்கு இன்னார் இனியார்ன்னு யாரும் தெரியாது. எவன் எந்த துரும்பு கஷ்டப்பட்டாலும் அவருக்கு மனசு வராது. ராஜகோபுரம் கட்டுற சமயம், ராஜகோபுரத்துல ஒரு சமயம் பணம் நின்று விட்டு போயிடுது, சுத்தமா பணமே இல்லை. அப்ப ஏகப்பட்ட ப்ராப்ளம். கடைசி கிட்டத்தட்ட கடைசி நிலை முடியறதுக்கு முன்னாடி முன்னில 10-11 நிலையில நடந்துட்டு இருக்கு காரியம். எவ்வளவுதான் பணம், கோடி கோடியா போயின்னு இருக்கு அந்த ஸ்திதி. பணம் எங்கும் புரட்ட முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைகள். சிமெண்ட் எல்லாம் கிடைக்கல, ஏகப்பட்ட பிரச்சனைகள். கவர்மெண்ட்லயும் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்தது. என்னன்னா அவளுக்கு ஒரே பயம் அந்த மேஸ் ஸ்ட்ரக்சர் இடிஞ்சு விழுந்துரும், மேஸ் ஸ்ட்ரக்சர் இடிஞ்சு விழுந்துரும்னு அவளோட இன்ஜினியர்லாம் சொல்லிட்டான். ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கா. பூர்த்தி பண்ற சமயத்துல எங்கேயான ஒரு இடத்துல நிறுத்தணும்னு தான் அவளுக்கு சித்தமே, அவனுக்கு சித்தமே. ஏன்னா இடிஞ்சு விழுந்துட்டுனா நம்ம பதில் சொல்லுமே, ஓட்டுல நம்ம ஜெயிச்சு வர மாட்டோமே எலெக்ஷன்ல. அந்த ஸ்திதி தான் அவனுக்கு பயம். நான் பண்றது நல்ல காரியமாச்சேங்கிறது பயம் கிடையாது. அதோட இல்லாம ஒரு பொதுவான பத்ததியில மணல் மேல ஒரு அளவுக்கு தான் வெயிட்டை ஏற்ற முடியும், அந்த கனத்தை ஏற்ற முடியும். கீழே இருக்கிற அந்த அஸ்திவாரம் இருக்கு, திருமங்கை மன்னனால் கட்டப்பட்ட அஸ்திவாரம், ராஜகோபுரம் கட்டணும். துறையோட உட்காந்து ஆசையா அப்படி வெறித்தனமா கட்டினான். என்னமோ அவனுக்கு வந்து கோபுரம் மொட்டை கோபுரமா விட்டு போயிருது, அவனால ஏதோ ஸ்தாபிதம் பண்ண முடியல. ஆனால் பிரபாவதாரமாக இங்க ஐசிங்கர் ஐசிங்கரா வந்து 44ஆம் பட்டமா வந்து
கலியன் என்னென்ன காரியம் பண்ணானோ அத்தனை காரியம் பண்ணார். எல்லளவு சந்தேகமும் இல்லை. எம்பெருமானுக்கா என்ன பண்ணணுமோ அத்தனை பண்ணார். வெக்க கூட படலை சுவாமி, வெக்கப்படாமல் எல்லாத்தையும் கேட்டார். என் பெருமாளுக்கு வேணும், என் பெருமாளுக்கு வேணும். நம்மளாம் தான் என்ன சொல்லுவான், யார் தோஷம் வரும் நமக்கெல்லாம், அவள்கிட்ட போய் கொஞ்சம் தான் நாசுக்காக கேட்டுன்னு வாயன் அப்படின்னா கல்யாணம் ஆக வேண்டிய சமாச்சாரம். நாளைக்கு நாளைக்கு பணம் புரட்டி கொடுத்துடலாம், இன்னைக்கு போய் பணத்தை பார்த்துன்னு வரோம் அப்படின்னா இருடைய அதெல்லாம் வேண்டாம், எனக்கே லோன் போட்டிருக்கேன், லோன் வரதா பார்ப்போம், இன்னும் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கான், நாசுக்காக கேட்குறேன், எல்லாத்தையும் நேராக போய் எப்படி கேட்குறதுனா தெரியல. இவ்வளோ சிரமப்படுவோம் நம்ம குழந்தைக்கு பண்ணுறதுக்கே, நம்ம குழந்தைக்கு பண்ணுறதுக்கே இவ்வளோ சிரமப்படுவோம். ஆனால் எம்பெருமானுக்காக அந்த சுவாமி கலியனோட பிரபாவதாரமாக இருந்து அவ்வளோ காரியம் பண்ணியிருக்கார் ஐசிங்கர். அந்த ரீதியில் ஆச்சாரியனை என்றைக்குமே சேவிக்கணும். எந்த காரியத்தை கொண்டும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் சன்னியாசியே பழிக்கக்கூடாது. எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லை, அது எம்பெருமானோட சிருஷ்டி. அந்த ரீதியில் ஏன்னா இந்த சுவாமி, இந்த சுவாமியை பல விதமாக அவெல்லாம் சிஷ்ய பண்ணி பார்த்துருக்கா. ஆனால் சின்ன வயசில் அந்த துறையை துளி கூட மாற்றிக்காமல் அந்த விரக்தி நேத்திர தான் சுவாமி எழுந்தார். அந்த சமயத்தில் தான் இவன் பிரார்த்திச்சுட்டான், என்னை ஆண்டவன் உள்ளே இருக்கிற ரங்கநாதன் இல்லை, தேவரீரே எனக்கு ஆண்டவன் அந்த சமயத்தில் பிரார்த்திச்சுன்னு சேவிச்சினான்னா. அந்த ரீதியில் அது வரை ஊர் பெயரிட்டு கூட்டிருந்த வழக்கத்தை விட்டுட்டு அப்போ தான் ஆண்டவன் எனக்கு சப்தம் வந்தது. அந்த ரீதியில் மேற்கொண்டு நாளை கிரமத்திலையும் மீதி இருக்க ஆச்சாரியை அனுசந்திப்போம் என்பதாக. நீலாதுங்கஸ்தனகிருதி சுத்தமுத்போயகுஷம் பாராத்தியம் சோம் ஸ்ருதி சித்தமத்யாவேந்தி சுவச்சிஷ்டாயம் சிஜிம் யா பலாக்கிருத்தமுந்தேம் கோதா தஸ்மை நம விதம்போ ஏவாஸ்து போய அன்னபயர் புதுவை அன்றாளருங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதையும் இன்னி செயல் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சொடற்குரியே தொல்பாவை பாடி அல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மாலே மணிவண்ணா மாழ்கே நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தன் பாஞ்ச சன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலின் இலையாய் அருளியலோ ரொம்பவாய் யமுன கரையில எம்பெருமான் கிருஷ்ணனை அழிச்சுன்னு போய் நோம்பு நோக்க போறார். அவனை பிரார்த்திச்சுண்டாச்சு போன பாசுரத்தாலே அவனும் நானும் வரேன், அவசியம் நோன்பை பூர்த்தி பண்ணித்தரேன் என்று வாக்கு கொடுத்தான். அந்த ரீதியில் எம்பெருமானை அழிச்சுண்டு மாலே மணிவண்ணா மாழ்கே நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவல கேட்டியல் எம்பெருமான் கேட்கிறான். மாழ்கழி நீராட்டமா, இது என்ன புதுசா இருக்கு, தையில கொண்டாடுவா மாசியில கொண்டாடுவா விசேஷம் விசேஷமா? அந்த ரீதியில் இது என்னது, எந்த சாஸ்திரத்திலையும் எந்த பிரமாணத்திலையும் வல்லையே மார்கழி நீராட்டுன்னு புதுசாக இருக்கேன், என்னடியம்மா இதெல்லாம் பண்ணுறேங்க புதுசாக, நோன்பு முடிய போகிறது. இப்படி தான் கிருஷ்ணன் வந்து மாலே செய்யும் மலான மணாலனை எப்போ பார்த்தாலும் ஒம்பு இழுக்கிறதே அவனுக்கு பழப்பு. அவனுக்கு என்ன பண்ணுறான் கேட்குறானா, இப்போ என்ன விசேஷம் திடீர்னு அப்படிங்கிறானா, இல்லைடாப்பா மார்கழி நீராட்டங்கிறது வழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னா. என்ன வழக்கத்தில் இருந்திருக்கு, பெரியவர் மேலையோ செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படி ஏற்கனவே பெரியவாரெலாம் அதை கை கொண்டிருக்கா. அந்த ரீதியில் இது தேவர்களுக்கு உஷத்காலம், இந்த உஷத்காலத்தில் நோன்பு பண்ணால் நமக்கு எல்லாம் சிதமாக நன்னா கிடைக்கணும். ஓஹோ அப்படியா, இது என்னென்னா குழந்தை நன்னா படிச்சுட்டு வரும் ஸ்கூலில் போயிட்டு எல்கேஜி சேர்த்துருப்போம், அது எங்கேருந்து வந்து சொல்லும் ஏபிசிடி வரிசை அப்படியா சொல்லு ஏபிசிடி அப்படியா எனக்கு தெரியவே தெரியாதே, டிக்கு அப்புறம் என்னடா வருங்கன்னா அப்படின்னா டிக்கு அப்புறம் ஈ அப்படிங்குவோம், பத்தியா என்ன சொல்லு ஈ, அப்போ இவன் இழிப்பான் ஈன்னு இழிப்பான், ஏன்னா என் குழந்தை சொல்லிதே ஏபிசிடி இவனுக்கு தெரியாதானே ஏபிசிடிங்கிறது என்ன தெரியும், அது குழந்தை சொல்றது ஒன் டூ த்ரீ சொல்றது அவ்வளோ அழகா இருக்கு, ஆனா அவன் என்ன சொல்றது அவ்வளோ அழகா இருக்கு உட்காந்து கேட்பான், என்னன்னா ஒன்றும் தெரியாமே கேட்பான், அது சொல்லும் இவனுக்கு ஒன்றும் தெரியல போல் இருக்குன்னு நினச்சின்னு அது சொல்லும் அது குழந்தை, ஐயோ ஒன்றும் தெரியலையே இப்படி நன்னா படிக்க வேண்டாமா உனக்கு நல்லா படிக்க வச்சு தரலையா உங்கள் அப்பாலாம் அப்படின்னு கேட்கும், எங்கள் தாத்தா உன் நல்லா படிக்க வைக்கலையா அப்படின்னு கேட்கும், ஆமாண்டா என்னை படிக்கவே வைக்கல நன்னா அப்பாலாம் நான் ஒழுங்காக படிக்கலை அப்படின்பா, அப்படியான்னு சொன்னோன்னு இன்னும் நிறையா சொல்லும். இந்த மழலை மழலை சொல் கேளாதவர் என்னென்னா குழலினது யாழினதுன்னு இப்படி சொல்லிட்டு இருப்பாலாம், நிஜமாவே அது வாஸ்தவமே எம்பெருமான் எம்பெருமானோட சிருஷ்டி விசேஷம் என்னென்னா இந்த குழந்தைகள்து
இவனே இப்படி இருந்தான்னா எம்பெருமான் கிருஷ்ணன் எப்படி இருந்திருப்பான்? அதுதான் விசேஷம். அதனால்தான் தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே அவளுக்கு தெரியும், எல்லாம் இவன் பண்றதெல்லாம் அழிச்சாட்டியோங்கிறது தெரியும். இவனுக்கு மட்டும் இல்ல, அந்த கோகுலத்துல இருக்கிறவளுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இவன் அழிச்சாட்டியத்துல ஒன்னா நம்பருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதுல ஒரு சுகம், தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே அப்படின்னு ஒரு பெரிய விசேஷம் கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. யாக யக்கியம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. யாக யக்கியத்துல பூர்ணியா பண்ணணும். நீர் தான் சுவாமி பூர்ணாதி போது கூட இருக்கும், கூட சேர்த்தீர்னா குடும்பத்துக்கு க்ஷேமம் அப்படின்னு வாத்தியார் சொல்றார். பெரிய மகானுபவர் அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னா அவங்க நம்ம ரொம்ப சிஷ்டமா உட்காந்து போ தீத்தா மாட்டிட்டு யார் மேலையும் படாம புதுசா துணியை உடுத்திட்டு அன்னைக்கும் பார்த்து காபி சாப்பிடாம அது கரெக்டா சொல்லிட்டு இருக்கணும். அப்பப்ப அடிக்கடி சொல்லணும், அப்பதான் ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி காலங்காத்தால ஒன்று வெறும் வயத்தோட வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பான். உட்காந்துட்டு பூர்ணாதிக்கு சுவாமி சொல்லிட்டார், என்ன பூர்ணாதிக்கு என்ன சுவாமி சொல்லிட்டார், தலையை மண்டையை உடைக்கும் தலைவலி. ஏன்னா சாப்பிட்லன்னா அந்த டயத்துக்கு சாப்பிட்லன்னா தலைவலி வந்துடும், ஹிம்சா வந்துடும். இது சுகிருதம், இந்த சுகிருதத்தை எதுக்கு வேணும், அமிர்தமாக வேணுமா என்ன? காபி சாப்பிட்லன்னா தலைவலி வருது சுவாமி, காபி சாப்பிட்டா திரும்பி போகுது, இது என்ன வருது? இந்த மாதிரி ஒரு விசேஷம் வேணுமா என்ன? அதையே வச்சுக்கணும், விட்டுடலாமே, பார்த்துக்கோங்க நிதானமா. அந்த ரீதியில் வெறும் தீர்த்தத்தை சாப்பிடலாம். வெண் தீர்த்தம் இருக்கு இல்லையா, வெண் தீர்த்தம் மருந்து, தீர்த்தம் மருந்து. ஆகாரங்கிறது வந்து பசியும் போது தான் அது தீர்த்தம் ஆகாரம், அதனால தோஷம் கிடையாது. அதனால போனா போகிறது, சந்தியா மன்னாட்டியும் பண்ணாலும் சரி தீர்த்தத்தை சாப்பிட்டுடுங்க, உடம்புக்கு நல்லது. சந்தியாவந்த முன்னாடி பண்ணிட்டு பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டேன்னா ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். ஆச்சாரியன் சொன்னாங்கிறதுக்க சாப்பிட பண்ணிட்டு சந்தியாவந்தம் பண்ணாமல் சாப்பிட வேண்டாம். இதெல்லாம் சொல்றீங்களே, தீர்த்தா மாடிட்டு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம் முதல்ல, அதுதான் தீர்த்தா மாடி தான் சந்தியா பண்ணணுங்கிற க்ரமம் கிடையாது. தீர்த்தா தூங்கி எழுந்துட்டாவே ஒரு சுத்தி, பல் தேய்ச்சா ஒரு சுத்தி. அதனால அதுக்கப்புறம் வந்து சுத்தி பண்றதுக்கு தான் சந்தியாவந்தனமே, இது எல்லாம் சந்தேகமும் வேண்டாம். ஏதோ பெருசா அனுஷ்டானங்கிறது இல்லை, இந்த அனுஷ்டானமே ஆரம்பமே சுத்தி தான் இது. அதனால சுவாமி சொல்லிட்டேன், சந்தியா மண்டா போதும், தீத்தா மாட வேண்டாம் அனாவசியமா, எதுக்கு டெய்லி தீத்தா மாதிரி உடம்பு அழுக்கா போயின்னு இருக்கு கலர் மாறுறது அப்படிங்க வேண்டாம். அந்த ரீதியில அந்த யாக யக்கியத்துக்கு நம்ம எப்படி இருக்கோம், அந்த எவ்வளவு தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டால தலைவடிச்சு போகும், ஒரே தாங்க முடியாது, இம்சையா இருக்கும். ஆனாலும் ஒரு பெரிய சுகுர்த்தம் கிடைக்க போறது, என் வம்சமே நன்னா இருக்க போறது அப்படிங்கிச்சு உட்காந்துட்டு இருக்கோமா இல்லையா? அதுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்கிறோமா இல்லையா? அந்த சமயம் ஏதோ சம்பாதிக்க போக வேண்டியதாக இருக்கும், ஆஃபீஸில் பர்மிஷன் சொல்லிட்டு வந்திருப்போம், அவன் வெய்ய கூட வெய்யலாம் ஒரு சமயம், அதெல்லாம் நம்ம பெருசாக தெரியுமா என்ன? சாதாரண நாளில் ஆம்டே ஆளுனால அந்த டிஃபன் பண்ணி போகிறதுக்கு நாழி ஆச்சுன்னா ஆஃபீஸில் போய் வச்சானா வந்தவொடனே ராத்திரி என்ன பண்ணோம், முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஏண்டி இப்படி பண்ணிவிட்டியே, காத்தால் நாழி பண்ணிவிட்டியே, என்ன கரெக்டாக டயத்துக்கு பண்ண வேண்டாமா, ஏதோ தூங்கி போயிட்டேன் நான் ஒரு நாள், ஆஹா பாரு என்னை வெசுப்பிட்டான் என் மானம் என்ன போகிறது அப்படிம்பேன். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் லேட்டாக போச்சுன்னா அது போனா போறது புண்ணியம் வந்தது, அவன் வெய்ய தானே வெய்யறான் வச்சுட்டு போறான். இதுதான் தொல்லை இன்ப, நமக்கு இதுவே இப்படி இருக்கு. யசோதைக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த கோகுலத்தில் இருந்த வாழ்க்கு அந்த தாய்மார்களுக்கும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் கிருஷ்ணன் ஒவ்வொருத்தட்டையும் இந்த சன்னியபானம் பண்ணியிருக்கான். நம்ம இப்ப பிரார்த்திச்சிருந்தாலும் கிடைக்கும், நம்ம பிரார்த்திச்சுக்கிறது இல்லை, ஏன்னா அவனை கிருஷ்ணன் குழந்தையாவே நினைக்கிறது இல்லை. கண்ணன் என்னும் கருந்தெய்வம், அவனை தெய்வமா தான் நினைச்சிட்டு இருக்கும். ஆழ்வார் காட்டினார், ஆழ்வார் குழந்தைய காமிச்சதெல்லாம் நம்ம கண்ணில் பண்ணல, ஆழ்வார் காமிச்சது கண்ணனே நம் கருந்தெய்வம் அப்படி வந்து நின்றுதுங்கிறா. அந்த கருந்தெய்வமாக நம்ம நினச்சின்னு அவன்கிட்ட போய் இஷ்டப்பிராப்தி இப்போ கூட பார்க்குறோம். சந்தான கோபாலன், சந்தான கோபாலன் வச்சுட்டா நம்ம வம்சம் நன்னா இருக்கும், அங்கே கொடுங்க என் மயில கரையில் கொடுங்க. அந்த சுவாமி சாதிக்கிறார், இப்போ தான் ஆசிரமத்தை சாதிச்சார், ஒரு சுவாமி வந்து இந்த சந்தான கோபாலன் வச்சுருந்தார் சாதிச்சார், அதை கொடுத்த கையில் கொடுத்தோடனே எனக்கு சந்தான பாக்கியம் வந்தோடனே ஏன் இவனையே சுவீகாரம் பண்ணிக்க வேண்டியதானே, இவனையே உன் புத்திரனாக சுவீகாரம் பண்ணிக்க வேண்டியதானே, அவ்வளோ ஆசை அவருக்கா இந்த குழந்தை மேலே, இந்த குழந்தையை நீயே சுவீகாரம் பண்ணிக்கோ, அதுக்கு எவ்வளோ பெரிய பெரிய மனசு வேணும், யசோதா மாதிரி. யசோதா அப்படி தான் பண்ணுவான், அவளுக்கு தெரியல பாவம், யார் இருந்தாலும் குழந்தைய தூக்கி கையில் கொடுத்துருவான், ஆ வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ, வசத்தி என் குழந்தை சாதாரண குழந்தையானே, நாராயணனே நமக்கே அப்படி வந்து அவதாரமானவனவன், அதனால் நீ வச்சுக்கோ, நீ சன்னியபானம் கொடு. லோக மாதாவாக இருந்தாலும் யசோதை, ஒவ்வொரு மாதாவும் ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும், ஒரு வசனம் இல்லையா,
அந்த வசனத்துப்படி யசோத, ஐயோ இவளும் தாய் தானே, இவளும் தாய் தானே, அந்த இன்பத்தை பருக வேண்டாமா, அவளுக்கும் ஒரு மோட்ச பிராப்தி கிடைக்க வேண்டாமா, சுகிருதம் என்ன ஜென்மாந்திர சுகிருதம் இருந்தா அந்த கோகுலத்துல வந்து பிறந்திருப்பா. அதனாலதான் பூதகியும் தெரியல அவளுக்கு, ஐயோ பாவம் பூதகியும் தெரியல, அவ கையில கொடுத்த நீயும் சன்னியபானம் கூட எந்த க்ஷணம் சொன்னாலோ கெடுதல் நினைக்க வந்த அவளும் தாயாகிட்டான், கிருஷ்ணன் அவளை தாயா ஏத்துன்ட்டான். கிருஷ்ணன் எங்க அம்மா சொல்லிட்டா, எங்க அம்மா சொல்லிட்டா அவர் ராட்சசி இல்லை, சன்னியபானம் பண்ணுவேன் பண்ணான், சன்னியபானம் பண்ணான். என்ன ஆச்சு அவனுக்கு, எப்போதும் யசோதா என்ன பண்ணுவா, நிறைய ஸ்வீட் சாப்பிடுவா, அவளுக்கு நிறைய சக்கரை சாப்பிடுவா, அதனால அவளுக்கு பால் இனிக்குமா, கோகுலத்திலே பால் இனிக்கும். ஏன்னா சக்கரை இல்லை, எம்பெருமானோட வேணுகானம் கேட்டு 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 வளர்ந்த பசுக்கள், அப்பேற்பட்டதான பசுக்கள் வருஷிக்கிற அந்த அமிர்தமான அந்த பால் எப்படி இருக்கும், க்ஷீரம் எப்படி இருக்கும், சக்கரையேவை தான் இருக்கும் அதில், சந்தேகமே வேண்டாம், அதுலேயே சக்கரை போட்டிருக்கும். சுவாமி தேசியின் சேர்த்த மாதிரி க்ஷீரம் சக்கரையேவைங்கிற மாதிரி அதில் சக்கரை போட்டே தான் இருக்கும் அதில், அப்படி திதிப்பாக இருக்கும் அந்த பால். இப்படியே சாப்பிட்டு பழக்கமானவனுக்கு பூதனை வேற விஷத்தை வேற தடையின்னு வந்திருக்கான். ஏற்கனவே அவள் பால் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும், லவலேசம் ராட்சஸோட பால் எப்படி இருக்க போகிறது, இதில் வேற விஷத்தை வேற தடவின்னு வந்தான்னா இவன் ஒன்றும் ருச்சியே நன்னா இல்லை, ஐயோ எங்கள் அம்மா சொல்லிட்டாலேன்னு சாப்பிட வேண்டியதாக இருக்கு, என்ன பண்ணுறது ருச்சி நன்னா இல்லையே, ஐயோ எங்கள் அம்மா சொல்லிட்டாலே அப்படின்னானா, அப்புறம்தான் திடீர்னு யோசனை வந்துதான், ஆஹா இந்த மனுஷாலாம் என்ன பண்ணா உசுருன்னா வெள்ளக்கட்டி, உசுருன்னா வெள்ளக்கட்டியும்பா, அப்போ உசுரையும் சேர்த்து சாப்பிட்டுல அவள்தான் தோணித்தான், ஆஹா இது நன்னா இருக்கேன் இந்த யோஜனை அப்படின்னா ஒரே உரி, சீரத்தோடு சேர்ந்து அவள் உசுரையும் சாப்பிட்டாளாம் எம்பெருமான், அப்படி சௌக்கியமா சாப்பிட்டுருக்கான் எம்பெருமான். அந்த ரீதியில மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் அப்படி கிருஷ்ணன் வந்து சொல்றாளாம், மேலையா செய்வனகள் அவெல்லாம் பெரியவாள்லாம் சொல்லியிருக்காடா, மார்கழி நீராட்டங்கிறது அதனால நீ வந்து வம்பளப்பு செய்யாம எங்க விரதத்தை பூர்த்தி பண்ணு கொடுங்கிறாளாம். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல் வன பாலன்ன வண்ணத்தன் பாஞ்ச சன்னியமே, கேட்கறதா கேட்கணும், சின்னதா கேட்பானே, ஏன் பெருசா கேட்பானே, குழந்தை என்ன பண்ணும், பொம்மை வேணும் பொம்மை வேணும் பொம்மை வேணுங்க, சரி நம்மள என்ன பண்ணுவோம், சரி வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லுவோம், அதுக்கு மனசு இல்லை, எத்தையோ வச்சுன்னு இப்படி விளையாண்டு இருக்கும், சின்ன சின்னதா ரெண்டு பொம்மை, சரி குழந்தைக்கு பிடிக்கலையே நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேராக பொம்மை கடைக்கு ஐசுன்னு போகலான்னு ஐசு போவோம், ஐசும் போய் உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்போம், அது பார்க்கும் முதல்ல உன்னை போய் கை காமிக்கும் இப்படி இந்த பொம்மையை, சரி சொல்லிட்டு அதுதானா அது என்ன ப்ரைஸ் பாரு அப்படிம்மா, இது வந்து 250 ரூபா, 250 தான் பரவாயில்ல பரவாயில்ல பையில் பேக்கெட்டில் பரிசாக இருக்குது அப்படிங்குமா, அதுக்கு பக்கத்துலேயே 1250 ரூபாய்க்கு வச்சுருப்பான், பக்கத்துலேயே ஒன்றை தான் போட்டிருப்பான், இந்த 250 ரூபாய்க்கு பக்கத்தில் ஒரு ஒன்றை போட்டான்னா அது 2-4 மடங்கு 5 மடங்கு ஆகி போகிறது, பக்கத்தில் வச்சுருப்பான், இது என்ன பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டே இருப்பான், இது வேண்டாம் இது வேணும்னு சின்னதை தூக்கி வச்சுருவோம், என்ன பண்ண முடியும் குழந்தைகிட்ட போய், அதுலடா பர்சில் பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா, குழந்தைகிட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது, கடைக்காரன்ட்ட தாஜா பண்ணி வேறதான் பொம்மை, இன்னும் ரெண்டு மூணு பொம்மை இருக்கானா, அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறா, இவன் என்ன பண்ணுறா, எம்பெருமான்ட்ட போனாலாம் எம்பெருமான்ட்ட போனோன்னே எங்களுதெல்லாம் கொடுங்கோன்னு கேட்க போக போக, ஏன்னா தோடைய செவிப்புமே பாடகமேலாம் இதெல்லாம் கேட்கணும், வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும், ஏன்னா நோன்பு முடிக்கச்சே மங்களகரமாக இருக்கணுமா, அங்கே அந்த இடத்துல சாணிதலம் தெளித்து அப்படி கோலம்லாம் இட்டு, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கோலமும் இடுவான், கோலத்துக்கு நடுவில் உள் பிரகாரம் மஞ்சக்கோடு அந்த மஞ்சள் பொடியில் எடுவா, மஞ்சள் பொடிக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள சேப்பில் அந்த இதனால எடுவா உள்ளுக்குள்ள, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த கோலம் போடுவது எதுக்குன்னா கண்ணு தெரியாத அந்த உயிரினமான எறும்புகள் அரிசியை சாப்பிட்றதுக்கு, எறும்பு சாப்பிட்டா கண்ணு தெரியும்னு அர்த்தம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உட்காந்துட்டு ஆலமரம் வேப்ப மரம் பில்லா மரமும் தேடி போய் என்ன பண்ணிட்டு இருக்கா, இப்போ என்ன எறும்பு பிடிச்சி கொண்டு பாடம் பண்ணி சாப்பிட்றான், ஏன்னா எறும்பு சாப்பிட்டா கண்ணு தெரியும் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அப்படின்னு, அப்படி இல்லை கண்ணு தெரியாத எறும்பு, எறும்புக்கு கண்ணு கிடையாது, அந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு ஒரு இது மாதிரி இருக்கும் இப்படியே அதை ஆசிரியே போயின்னு இருக்கும், அதனால அந்த உணர்வுனால அதுக்கு ஒன்று தன்னோட வாயிலேருந்து உமிழ்நீர் வரும், இந்த உமிழ்நீர்னால அது போகிற வர பாதையை கணிச்சுன்னு போகுமா அந்த எறும்புக்கு, அந்த சக்தியை எம்பெருமான் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி கண்ணு தெரியாத ஒரு ஜீவன் ஆகாரத்தை சாப்பிட்டதுன்னா நமக்கு கண்ணு தெரியும் பெரியவா சொல்லியிருக்கார். அந்த ரீதியாக கோலத்தை அரிசி மாவில் தான் போடணும், இப்போ கல் மாவில் தவிர போடுறதில்ல, இன்னும் போகிறத வரைக்கும் பெயிண்ட் அடிச்சு போடுறோம், இப்போ அதோட இன்னும் சீக்கிரம் வந்துடுத்து, ஏன்னா விதவிதமாக கோலம் பண்ணணும்னா ஸ்டிக்கர் வந்துடுத்து.
இல்லைன்னா ஆத்துவாரத்தில் ஒரு ஸ்டிக்கர். அப்புறம் ஹா எப்படி சுபீஷமாக இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நமக்கு பெரியவாரெல்லாம் பத்ததி சொல்லி கொடுத்துருக்கா, எல்லாம் தாராள மனசோட நல்லா இருக்கணும் என்பதாக. அன்னதானம் பண்ணுறதுன்னு இப்போ ஒரு பேர், ஒரு அந்த அழைப்பம் கூட்டம்லாம் பண்ணுறது என்னென்னா ஒரு கரண்டி எடுத்துக்கிறது இப்படி கொடுக்குறது, அதுக்கு பேர் அன்னதானம். ததியாரதனே அப்படி இருக்கணும், உட்காந்து வச்சு வய இந்த இலை நிறையா சாதத்தை போட்டு இலை நிறையா வயிறு ரொம்ப அப்படி இருக்கணும், அதுக்கு பேர் தான் அன்னதானம், அதுக்கு பேர் தான் ததியாரதனை. இப்போ என்னென்ன பிரசாதம் கொடுக்கறதே ஆக்கிட்டா, இப்போல்லாம் கோவிலில் போய் பிரசாதம் சாப்பிட்றதே அன்னதானம் ஆகிடுது இப்போல்லாம். அந்த ரீதியில் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு சொன்னால் சொன்னிட்டு விட்டு அப்போ பார்க்குறாங்கள பெருமா சங்கும் சக்கரத்தோட கதாயத்தோட நின்றுருக்கான் கிருஷ்ணன். எப்படி ஏன்னா சிம்மாசனத்திலேருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு சொன்னாலும் நான் அதனால சங்கு சக்கர கதாதையா நிற்கிறான். பார்த்தேன் பெருசாக ஆசைப்படுவோமே, உன் சங்க கொடு உன் சக்கரத்தை கொடு அப்படிங்கிறாளாம். என்னென்ன ஜாலத்தை எல்லாம் நடுங்க முரல்லவன பாலன்ன வண்ண தொன் பாஞ்ச சன்னியமே, முதல்ல வரதே இந்த வல்லவலேன்னு இருக்கிற இந்த சங்கம்தான் கண்ணில் அம்புறதான் அப்படி அவளுக்கு. போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடனே பாலன்ன வண்ணத்தின் பாஞ்ச சின்னத்தை முதல்ல கொடுங்க கேட்குறா. அந்த அந்த பாஞ்ச சின்னத்துக்கு யார் யாருன்னு லிஸ்டில் நிற்கிறான்னா அர்ஜுனன், அர்த்தது அர்ஜுன் நிற்கிறான். ஏன்னா அந்த சங்கம் நல்லா இருக்கிறான், உன் சங்கம் உன் சங்கத்தை கொடுக்குறியா உன் சங்கத்தை கொடுக்குறியான்னு கேட்குறானாம். அந்த ரீதியில் இவாள்லாம் முதலேயே கேட்குறா இங்கே, உன் பாலன்ன வண்ணத்தின் பாஞ்ச சின்னியமாக அந்த சங்கத்தை கொடு, அதனால உன்னை உட்காத்தி வச்சு திரும்பணும். கிருஷ்ணன் எப்படி சொன்னால், கோவர்த்தன கிரியைக்கு பூ அப்படி ஆராதனை பண்ணுன்னு அரிசின் போயிட்டு தானே உட்காந்துன்னு ஆ எனக்கே எல்லாம் பண்ணு அப்படின்னு தானே. அந்த ரீதியில் நோன்பு நூத்தது காத்தியாயினிங்கிற நோ தெய்வத்துக்கு இங்கே வந்தாலும்னா அவன் மறந்து போட்டான். ஏன்னா பரவஸ்துவான எம்பெருமானே இருக்குச்சே, அவளுக்கு அந்தரியாமியாக அந்தர்கதனாக இருந்து அந்தரியாமியாக இருந்து காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய எம்பெருமானே நேரம் வந்திருக்குச்சே, யாரும் கீழே இருக்கிறவளை கொண்டாடுவாளா, அதனால இவனை உட்காந்து வச்சு திரும்ப என்ன பண்ணுவானா, அதுக்காக அந்த கேட்குறான். போல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முறையில் பெருசாக இருக்கும் பாஞ்ச சன்னியம் அதை கொடுறான்னு கேட்டாலாம். அவன் பக்கீர் நேரத்தை என்ன ஒன்ன ஒன்றா கேட்க ஆரம்பிச்சுட்டான். அதுவும் என்ன ஏன் வஸ்துவை கேட்குறாளே எப்படி அப்படிங்கிற, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடும் எனவே, இதுவும் பத்தலையும் அவளுக்கு இந்த மாதிரி இன்னும் என்னங்க சங்கம் இருக்கோ எனக்கு திரட்டி கொண்டு வந்து கொடு, என்னடா உங்களுக்கு போனா போகிறதுன்னு காரியத்துக்கு நாயகனாக வந்து உட்காந்துட்டா. ஏற்கனவே வரலட்சுமி பூஜையில் பார்த்தோமோண்ணா, வரலட்சுமி இதும்போது என்ன விரதத்தும் போது அம்மா ஆத்துக்காருக்காக பண்ணோம் ஆத்துக்கார் பண்ணுறச்சே, ஸோ அன்னைக்கு நோன்பு கிடைக்கும் குழக்கட்டை கிடைக்கும்னு ஒரு ஆசையினாலே உட்காந்துட்டு இருப்பான். என்ன பண்ணுறது ஆமாம் அன்னைக்கும் பார்த்து என்ன போங்க வாழை மரத்தை வாங்கிட்டு வாங்க கடை வீதியில் வச்சுருப்பான், கண் நல்ல கண்ணாக பார்த்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரு. உங்களுக்கு நான் தான் சொல்லணுமா, உங்களுக்காக தெரிய வேண்டாமா என்ன வளர்த்துருக்கா உங்கள் அம்மா அங்கே அங்கே எங்கே என்ன ஆச்சு, மாவளையை வாங்கிட்டு வரேன் என்னம்மா மாவளைக்கு அதை போறேண்டி, அதுக்காக ஏண்டி எங்கள் அம்மா வழிக்கிற காதங்காத்தால கொள்ளையில் இருக்கா காதில் விழுந்தானா, நான் இன்னைக்கு சுருக்கமே நரகமாகும், இன்னைக்கு ஆசைப்பட்டேன் நிறையா சாப்பிட்லாட்டு ஆசைப்பட்டு இன்னைக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் நான் மத்தனமாக மாட்டிக்கணுமே, அதெல்லாம் அம்மா ரொம்ப தான் பெருசு உங்கள் அம்மையா அம்மா உங்கள் அம்மாவை பொறுத்து அப்படின்பாலாம். அந்த ரீதியில் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு சங்கு பொத்தலையே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனே சால பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரு என்னீங்களா, உங்களுக்கு இருக்க குழப்ப பாருங்க, நீங்கள் சொன்னேலேன்னு காவேரி கரைக்கு யமுனை கரைக்கு வந்து உட்காந்துட்டேன், இப்போ நான் அத்தை கொண்டா இதை கொண்டாங்கிறாளே, நான் யாரையும் வேற அழிச்சுன்னு இல்லை வேலைக்காராவில் அழிச்சுன்னு இல்லை, ஏன்னா இத்தனை பொம்னாட்டிகள் வச்சா அவன்லாம் எங்கே கலாட்டா பண்ணால் என்ன பண்ணுறது, இவன் ஒத்தந்தான் கலாட்டா பண்ணலாம், இவனுக்கு தான் ஏக சக்கராதிபதி, அதனால இவனை தவிர வேறு யாரும் இங்கே சீண்டப்படாது வம்பு இழுக்கப்படாது, அதனால யாரையும் அழிச்சுன்னு இல்லை துணைக்கு, இதுதான் பொண்ணுகள் இருக்காளே பார்த்துக்கலான்னு. இத்தனை பொண்ணுகள்கிட்ட போய் நம்பி இதுக்கு தான் பொண்ணுகள் பின்னாடி நம்பி போகக்கூடாதுங்கிறது என்னாச்சு, போனா போனா எல்லாத்தையும் முடிங்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சங்கம் வராது போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடனே சால பெரும்பறையே பல்லா அன்றி செய்ப்பாரே, சால பெரும்பறையே ஏண்டி அம்மா கேட்கறது கேட்குறாங்க எல்லாம் பெருசாக கேட்குறாங்க, உங்கள் மனசு நல்லா இருக்கு புரியறது இல்லைங்கிற, நான் இப்போ சால பெரும்பறைக்கு எங்கே போகிறது, ஏன் வந்தா ராஜாவாச்சே அவன்கிட்டெல்லாம் நிறைய அந்த பறையெல்லாம் இருக்குமே பெருசா அப்படின்னு கேட்குறாளாம். இல்லை இல்லை இது யார் வச்சுட்டு இருக்கான்னா அந்த கரடியா வந்தன யாருன்னா அது ஜாம்பவான், ஜாம்பவான் என்ன பண்ற மூணு யுகமா இருக்கார் ஜாம்பவான், ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அங்கேயும் இருக்காராம், அந்த எம்பெருமான் விஸ்வரூபம் எடுக்கச்சே ஓங்கி உலகலந்த உத்தமனா அப்படி இருக்கச்சே என்ன பண்றான்னா இந்த பெரிய பறையை எடுத்துட்டு தான் தட்டின்ண்டே
எம்பெருமான் விசுரூபம் எடுத்துட்டான், எம்பெருமான் விசுரூபம் எடுத்துட்டான், அவனுக்கு மங்களம் முகம். முதன் முதல்ல எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினவர் ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் சுத்தி சுத்தி வந்து கொண்டாடினாரான். ஆஹா, எம்பெருமான் எப்படி விசுரூபம் எடுத்துட்டு இருக்கா பாருங்கோ, எல்லாரும் பாருங்கோ, தான் ஒண்டி சேவிச்சா போறலையா, எல்லாரும் சேவிக்கணுமா, சுத்தி சுத்தி வர்றான் ஆசையோட ஆசையோட, எவ்வளவு அழகு எவ்வளவு அழகு பாருங்க பாருங்க பாருங்கன்னு. அந்த சால பெரும்பரையே மூணு யமா வச்சுட்டு இருந்தார், ராமாவதத்திலையும் இருந்தார், கிருஷ்ணாவதத்திலையும் இருந்தார். இப்பதான் கிருஷ்ணன் கேட்கிறான், சால பெரும்பரையே இதான் ஏற்கனவே போய் ஜாம்பவதிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, எங்கடி சொல்றேங்க, இன்னும் 16 வயசு எனக்கு ஆகல, நான் வெளியே போல உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் மதுராவுக்கு போனாதான் நடக்கும். ஓ அப்படியா, யாரோ எழுதி வச்சுட்டாள முன்னாடியே, வேசர் முன்னாடியே பாகவதத்தை எழுதிட்டார் போல் இருக்கு, இவாளுக்கெல்லாம் கதை தெரிஞ்சிருத்தோம். சால பெரும்பரையே, ஓஹோ அப்பேற்பட்ட பரம்பரை பெரிய பற வேணுமா அப்படின்னு கேட்கிறாராம். பல்லாண்டி சைப்பாரு அடக்கூத்தே அப்படிங்கிற என்னன்னா, ராஜாஜி ராஜா ராஜா மாதண்ட ராஜகுல ராஜா, அப்படி ராஜா வந்து ராஜ்யசபையில் ஏழுவான், உள்ள வரச்சியே இந்த மாதிரி விருது சொல்லுவான், அப்புறம் உட்கார்ற வரையும் சொல்லணும், உட்கார்ந்த விட்டு ஒரு விருது சொல்லணும், ரெண்டு விதமாக இருப்பாளாம். அப்படி பல்லாண்டி சைப்பாரு அதெல்லாம் ப்ளூரலில் கேட்குறா, ஒத்தரில் நிறையா வேணுமா, எதுக்குன்னா முன்னாடி கோஷி போடுறாலும்னா இந்த கோஷிக்கு பல்லாண்டி சேவிச்சுன்னு முன்னாடி தொடக்கத்தில் பிரபந்த தொடக்கத்தை ஆரம்பிச்சுட்டு குடுகுன்னு கேட்குறான். இப்போ ஏற்பட்டது சன்னதி பாருங்க, கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளே லோரம்பா வாய், கோல விளக்கே கொடியே விதானமே, இப்படி எங்களுக்கு உன்னதமான ஞான சித்தியை கொடுக்கக்கூடிய விளக்கை தாரு அப்படின்னு கேட்குறாளாம். வெறும் விளக்கு இல்லை, ஞான சித்தியை கொடுக்கக்கூடிய விளக்கத்தான் கேட்குறாளாம். கோல விளக்கே கொடியே விதானமே, அப்படி கருத்மான் உள்ள அந்த குடிய குடு, அந்த பாரத போர்ல என்ன பண்ண நீ ஆஞ்சநேயன் சிறிய திருவடி எடுத்துன்னு போன, அந்த மாதிரி ரெண்டு கொடியும் எங்களுக்கு கொடு, ரெண்டு கொடியும் எடுத்துட்டு முன்னாடி நாங்கள் அனுபவிச்சு அப்படி அணிவகுத்து போனோமா. கொடியே விதானமே, திருமலையப்பனுக்கு உற்சவம் பிரம்மோத்சவம் நடக்குது. இந்த பிரம்மோத்சவ பத்ததியில எஸ்விபிசியில நம்மலாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எஸ்விபிசி பண்ணுற ஒரு பெரிய கைங்கறி என்னன்னா, உற்சவம் முழுக்க காண்பிக்கிறா நமக்கு சுகதம் இருக்கோ இல்லையோ, நேராக போய் சேவிக்க முடியாது. நேராக போய் சேவிக்கலைன்னா இங்கே டிவி முன்னாடி உட்காந்தாவே போதும், எம்பெருமான் எந்த காரணம்ல ஏழுறார், எவ்வளோ விதமாக ஏழுறார், நேராக போனால் கூட அவ்வளோ திருஷ்டி கிடைக்காது, அவ்வளோ எல்லாத்தையும் ஜூம் பண்ணி கிட்டக்க வந்து இப்படி வசதியாக ஒரு காரியம் பண்ணிட்டுருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கச்சே என்ன இருது, எம்பெருமானுக்கு முன்னாடி வரிசையாக எல்லாம் போயின்னு இருக்கும். அந்த மாதிரி கொடியே விதானமே இப்படி கூரையோடு இருக்குமா விதானங்கிறது, ஒரு 8 பேர் தூக்கியும் போயிட்டு இருப்பா. ஏன்னா எம்பெருமானுக்கு எங்கேயான நடுவில் ஒரு இடத்துல எழுந்துருளக்கணும் அப்படின்னா, அந்த சமயத்தில் ஆயக்கால் போகிற சமயத்தில் உடனே அந்த விதானம் வந்து நின்றுடும். ஏன்னா மேலேருந்து காற்று படக்கூடாதான், இந்த வெயில் படக்கூடாது என்பதற்காக. ரங்கநாதனுக்கு பார்த்தோன்னா முன்னாடி ஒரு தர மாதிரி கொண்டு வருவான் எம்பெருமானுக்கு, அந்த சூரியனோட ஒரு துளி கிரணங்கள் கூட எம்பெருமான் நம்பெருமானோட விழாது. அது மாதிரி கொடியே விதானமே தன கேட்குற வரிசையாக, ஆளின் நிலையாய் அருளேலோரம்பாவாய், இத்தனை கேட்டால கன்னி பெண்கள் கல்யாண நேரத்துக்கு முன்னாடி சந்தான பிராப்தியை கேட்கிறா பாருங்க, ஆளின் நிலையாய் அருளேலோரம்பாவாய். அப்படி இப்படிலாம் ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காத, குழந்தைய அப்படி அடக்கமா இரு, அப்பதான் எங்க விரதம் பூர்த்தியாகும் அப்படிங்கிறா. என்னடி இது வம்பா போச்சு, என் சிதியே மாத்திரையிலே. ஆமா, ஆளின் நிலையாய், அதுவும் என்ன, பாரகல் என்று பரிபவன் செய்யேல் பண்டொரு நாள் ஆளிநிலை வந்த சிறு கணவன் ஆழ்வார் காமிச்சு கொடுத்துருக்கேர், எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அங்குலிய பிரதானம் கூட இல்லை, அதை விட சின்னதான். ஏன்னா இவ்வளோதான் இருக்கும் ஆள், இல்லை ஆளல இவ்வளோதான் இருக்கும், ஜாஸ்தியாக இருக்காது, ஒரு கையகலம் கூட இருக்காது ஆளல, அதுக்குள்ளே குழந்தை வடிவில் இருக்கணுமா. ஆஹா, மறுபடியும் வேணா பிரளயத்தை உண்டு பண்ணி சிருஷ்டியெல்லாம் இவாளும் சிருஷ்டி சிதியெல்லாம் பார்க்கணும் போல் இருக்கு இவாளுக்கு, லயத்தை பார்க்கணும் போல் இருக்கு இவாளுக்கு, என்ன இவ்வளவு ஞானம் வந்துடுத்து இவாளுக்கு, நோன்பு நூக்க போய் அப்படின்னு. ஆமாண்டாப்பா, எங்களுக்கு அந்த ஸ்திதி தான் வேணும், அந்த ஞானம்தான் வேணும், உன்னையே அறுத்தித்து வந்தோம். அதுக்கு தான் என்னன்னா, நாங்கள் எல்லாமே பெருசாக கேட்போம், இப்போ உண்டி சின்னதாக கேட்டிருக்கீங்களா, இந்த சின்னது தான் மகத்துக்கெல்லாம் காரணமானது அப்படின்னு சொல்றானா. அந்த ரீதியில ஆளின் நிலையாய் அருளே லோரம்பாவாய், மாலே மணிவண்ணா மார்கள் நீராடுவான் ஆசுத, அப்படி சம்ரக்ஷணத்தில் எம்பெருமான் அப்படி வியாமோகத்தோடு இருப்பானாம் எம்பெருமான். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன மெய்ச்சூதி சங்கமெடுத்தான் நல்வே யூதி, பொய்ச்சூதில் தோற்ற புறையுடர் மன்னக்காய்
பிரம்மா என்ன பண்றான், பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடன் மன்ன கை, நான் என்ன தர்மமா அனுஷ்டம் அனுஷ்டானம் பண்ணாலும் சூதேங்கிறது பொய் தான், சூது விளையாடுங்கிறத ஏமாத்துறது தான், அதுலயும் பொய்ச்சூதான். ஆழ்வாச காமிச்சு கொடுக்குறாரு பிரம்மா, அதுலயும் காமிச்சு கொடுக்காரு. சகுனியை வச்சுன்னு பண்ண இந்த அசுரர்களுக்கு தெரியல, கிருஷ்ணா நீயே அந்த சொக்காட்டான ஆடுன்னு சொல்லி தொலைச்சிருக்கலாமா, இவ்வளவு கஷ்டம் வராமல் இருந்திருக்குமா, ஆழ்வார் அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்றானா, பொய்ச்சூதில் தோற்ற பொறையோட மன்னக்காய் மெய்ச்சூதி சங்கம் எடுத்தான். அப்படி எம்பெருமான் அந்த சங்கம் எடுத்தானே, எப்பேற்பட்ட சங்கம்னா வயத்த கதி கலங்குமா, அப்பேற்பட்டதான சங்கத்தை இங்க ஏண்டி கேட்கறங்க அப்படின்னா, அதிகால வேலை துஷ்ட ஜனங்கள்லாம் துஷ்ட ஜந்துக்கள்லாம் நடமாடுற வேலை, இந்த சங்கத்தை ஊதினேன்னா அந்த துஷ்ட ஜந்துக்கள்லாம் ஓடி போயிடும், நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகள் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க ஆசாசியா. நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம், கொள்ளைக்கு போனோம்னா துணைக்குவா, பாத்ரூம் போனோம்னா துணைக்குவா, ஏண்டா எல்லாம் ஜெகஜோதியா இருக்கு அப்படின்னா துணைக்குவா அப்படிங்க பாத்ரூம் போறதுக்கு, அது பாத்ரூம் போற வரை நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கணும் குழந்தை, இது குழந்தையோட சுபாவம் அது. அந்த மாதிரி இங்க என்ன பண்றா, இவாளும் தாங்காரியம் ஆகிறதுக்காக பெரிய சங்கம் வேணுமா, என்னன்னா போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடனேயே இல்ல, இல்ல எங்களுக்கு முதல் சங்கம் நீ வச்சுட்டு இருக்கியே, உன்னுடைய இந்த பாஞ்சஜன்யங்கிற பெரிய சங்கம் முதல்ல கொடு, அப்ப அதெல்லாம் இது கேட்க போறாள் பார்ப்போம். மெய்ச்சூதி சங்கம் எடுத்தான் அப்படி எம்பெருமான் இந்த சங்கத்தை கொடுத்தானான். கோலவில கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் ஆலமா மரத்தின் இளமேலு பாலகனா ஞாலமேழு முண்டான் அரங்கத்தரவினையான் அப்படி எம்பெருமான் பைய உயோக தொயில் கொண்ட பரம்பரன், எல்லா அவதாரங்களுக்கும் வித்து இந்த திருப்பார்க்கடல் எம்பெருமான நேரடியாக திருஷ்டியில சேவிக்க முடியாதுங்கிற தாபத்தினால இந்த சிதியை கேட்கிறாளாம். ஆலிநிலை வளர்ந்த செருக்கணவனவன் அப்படி கொண்டல் வண்ணனை கோவலனா இவன்ன உண்டவாயன் எண்ணுள்ளம் கவந்தானேன் அப்படி ஆனாழ்வார் அப்படி மனசு கதி கசிந்துருகி படுற எம்பெருமான் மேல, கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் யாருன்னா அந்த கிருஷ்ணன் தான் இங்க வந்து படுத்துட்டு இருக்காங்கிறாளாம். அத ஞானத்துல வந்துருத்தான் இவாளுக்கு, ஹே கிருஷ்ணா நீதான ரங்கநாதன், அந்த ரங்க விபூதியில இருக்க சிதி எங்களுக்கு இங்க காமியும் கேட்கிறாளாம். அப்படி கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின்லையாய் சால பெரும்பரையே பல்லான் திசைப்பாரே. புறப்பாடு ஆகும்போது அந்த எம்பெருமான் புறப்பாட்டுக்கு முன்னாடி பறையனுங்கிற வாத்தியம் வந்துட்டு இருக்கும், அப்படி நகராங்கிறதாக அதுக்கு பெயர். அது என்னன்னா வாசிக்குங்கள், இங்க பக்கத்துல இருக்கிறவாளுக்கு ஓரளவுக்கு தான் சத்தம் கேட்கும், ஆனா எவ்வளவு தூரம் இருக்காலும் குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் தூரம்னா அந்த 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த இந்த சத்தம் கேட்கும். நகரா வாசிக்கிறாங்கிறது தெரியும், பெருமாள் புறப்பாடு ஆரம்பிச்சிருத்தோ எந்த ஸ்திதி எங்க ஏழு இருக்கார் அந்த துணியை வச்சு சொல்லுவாள், இந்த வீதியில எந்த இடத்துல ஏழுறாங்கிறது அந்த துணியை கேட்டு சொல்லுவாங்க, அந்த சத்தத்தோட அந்த வைப்ரேஷன் சொல்றாளோனா. அந்த காலத்துல அவளை ஞானம் இருந்தது நமக்கு, இங்கேருந்து அந்த கொடியில் இருக்கிறது காதல விடல, சவுண்ட் என்ன பெருசா வை டிவி என்ன சவுண்டை பெருசு பண்ணி எல்லாம் போச்சு நமக்கு, இங்க காது இங்கேருந்து அவ்வளவு தூரம் காது கேட்டதே 10 கிலோமீட்டர், கண் பார்வை எங்கேயோ தெருக்கோடியில வரக்கணும் உத்து பார்ப்பாளாம், இப்ப என்னன்னா கண்ணாடி போட்டுருந்தா பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது தெருக்கோடியில வரவா யாருன்னு. அந்த ரீதியில போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுனவே திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்கங்கள்லாம் வேணும்னு கேட்கறாளாம். ஆழ்வார் திருநகரி என்பதான நவ திருப்பதிங்கிற திவ்ய தேசங்கள், அந்த திவ்ய தேசங்கள்ல இன்றளவுக்கும் சங்கத்தை அப்படி ஊதிதான் எம்பெருமானை எழுப்புவா, பள்ளி எழுப்புவா. ரங்கநாதனுக்கும் இன்னைக்கு திருவாராதன கிரமம் ஆரம்பிப்பதற்கு பள்ளி எழுச்சி எந்த காரியக்கிரமம் ஆரம்பிப்பதற்கு முன்னும் சங்கு உண்டு அவனுக்கு. இந்த ரீதியில் இப்போ வேற சமாச்சாரம் சங்குதிட்டான்ருவான், சங்குதிட்டான்னா அவள்தான் எல்லாருக்கும் புரியும், வேற ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த காலத்தில் சங்குவதுங்கிறது மங்களமான சொல், எப்படி நாற்றம் துழாய் முடி நாராயணன்ங்கிற மாதிரி நாற்றம் நாவா, இங்கே நாற்றம் வேற மாதிரி இருக்கு. அந்த ரீதியில போல்வன சங்கங்கள் போ அந்த மாதிரி சங்கங்கள்லாம் வேணும் கேட்குறான், ஏன்னா தெய்வீக பக்தி இருக்கும், அந்த ரீதியிலேருந்து பிரணவாகாரம் வெளியும், சங்கத்திலேருந்து பிரணவாகாரங்கிறது வெளியே வெளிப்படும், அதனால தான் கண்டை சேவிக்கிறது, கண்டையில பிரணவாகாரம் இருக்கு, அதனால தான் கண்டை சேவிச்சு ஆராதனை பண்ணுங்கிறது. இதெல்லாம் சேவிச்சோம்னா என்னன்னா துஷ்ட ஜந்துக்கள் இல்லை துஷ்ட அந்த தேவையில்லாத தேவதாந்திரங்கள்லாம் சிலதெல்லாம் அப்படி உலாவிண்டே இருக்கும் பகல் போகுதுல, அது சந்தி வேலை எல்லாம் உலகும் நிச்சயமா, என்னன்னா உச்சி கால வேலை விடியற்கால வேலை
சாயங்காலம் பொழுது சாயிற வேலை இந்த வேலையில், இந்த வேலையெல்லாம் அதனால தான் கர்ப்பிணி பெண்ணெல்லாம் வெளியே போகக்கூடாது, சின்னவாள்லாம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்றது காரணம் தான். ரொம்ப சின்னவாள்லாம் அதுவும் கன்னி பெண் திரள சமயத்தில் இருக்குன்னு அனுப்ப மாட்டான் அந்த மாதிரி. ஏன்னா அந்த தெய்வ தேவதாந்தர்களுக்கு தெரியாது, தான் ரோட்ல வந்துன்னு இருக்கும், எதுக்க வந்தான்னா அதுக்கு அப்படி நமக்கு ஒரு மூடுன்னு ஒரு வச்சுட்டு இருக்கோமோ, நம்மளும் வச்சுட்டு இருக்கோமே, என்னென்னா எனக்கு இப்போ மூடு சரியில்லை, ஏன்டா போகலாமா, எங்கேயா வெளியே போகலாமா, எனக்கு இப்போ மூடு சரியில்லை வரல, ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, எங்கேயா வெளியே வச்சு போகிறல, சும்மா இருடி எனக்கு மூடே சரியில்லை, நான் ரெஸ்ட் எடுத்து தூங்கணும். ஆமாம், நீங்களும் உங்கள் காரியமும் நாளைக்கு காத்தாலேருந்து ஆஃபீஸ் போடுவீர்கள், ஒரு வாரம் சரியாக போச்சு, திருப்பி ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், உங்கள் பிறந்தாத்துலேருந்து வரப்போகிறா, எல்லாரும் கொட்டை அடிக்க போகிற, எனக்கு எங்கேயா கொஞ்சமானு என் மேலே உங்களுக்கு ஆசை இருக்கா பாசை இருக்காம்பா, ஐயோ சரி பரவாயில்ல தலை வச்சாலும் பரவாயில்ல வா வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படிம்பானா. அந்த ரீதியில் இந்த சங்கம் வந்து அந்த அளவுக்கு சத்தம் கேட்கும், அந்த நாதமானது வசதியான நாதம், அதனால எம்பெருமானுக்கு இந்த கண்டா நாதம் பண்ணி தான் ஆராதனை பண்ணும். அந்த காலத்தில் சங்கூதி தான் பண்ணிருக்கா. சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே, பல்லாண்டு செய்ப்பாரே, அப்படி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எம்பெருமாளுக்கு ஜீயர்கள்லாம் அப்படி அந்த பிரபந்த சேவக்கார முதல்ல ஆரம்பிப்பா. தொடக்கம் ராமானுஜ தயாபாத்திரம் தொடக்கத்தை ஆரம்பிச்சுட்டு எம்பெருமானுக்கு முதல் பாசுரமாக பல்லாண்டு பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் பெரியாரோட பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி அப்படி எம்பெருமானை குளிர்வித்து அதுக்கப்புறம் உற்சவாதி காய்ச்சின்னு போவாலாம் அந்த ரீதியில். ஏன்னா திருஷ்டி பட்டுடக்கூடாது அவனுக்குங்கிறத அந்த மல்லாண்டு மங்களத்தை பேசுறலாம். கொடியே விதானமே கேட்குறான், இந்த கொடி விதானம்லாம் எதுக்கு கேட்டேன் நீங்க அப்படின்னா, இந்த உற்சவத்தில் போச்சே பனி பெய்யும், இல்லாட்டி வெயில் கிரணங்கள்லாம் வரும், அதெல்லாம் உன் மேலே படாமல் இருக்கணும் அப்படிங்கிறாலாம். அந்த ரீதியில் கொடியே விதானமே வடிவேல் தடங்கன் மடப்பின்னை மலாலன் நெடியானுரை சோலைகள் திருநாவாய் அடியேனுக்கு பெருநாள் எவைகளோ அழ்வா சதிக்கிற திருநாவாய்ங்கிற திவ்ய தேசத்தில் வடிவேல் தடங்கன் மடப்பின்னை பின்னை மணாலன்னு இந்த ஆண்டாளோட நாயகனை தான் அங்கே கூப்பிடுறாளாம் சுவாமி ஆழ்வார். என்னென்னா பெண்ணேன் மணாலன் நெடியானுரை சோலைகள் திருநாவாய், சோலைகள்லாம் அப்படி பூத்து குலுங்கிறது, அப்பேற்பட்டதான திருநாவாயில் இருக்க எம்பெருமானே வெளியே வான்னு கேட்குறானா. எப்படி வெளியே வா அப்படின்னா விதானத்தோடு வெளியே வா. அது விதானத்தில் எம்பெருமானை சேவிக்கிறது கொள்ளை அழகு, மலையப்பன தேவனை சேவிக்கணும் விதானத்துக்குள்ளே ஏழுவான் அப்படி ரொம்ப சங்கு சக்கர கதாதரியா, அவனே அழகு, எல்லளவு கேட்கவே வேண்டாம், அவ்வளவு அழகு எம்பெருமான், அந்த அழகில் இப்படி சேவிக்கணும் அவனை. ஆலின் நிலையாய் அருளேரம்பாவாய் எப்படி சேவிக்கணும் அப்படின்னா, மாலையே செய்யும் மலாலனை எம்பெருமான் என்ன பண்றானா, ஆசிரிதம் ஜன சம்ரட்சகனா இருக்கான் எம்பெருமான். மணிவண்ணான்னு அழைக்கிறார், மாலே மணிவண்ணா, ஆசிரியர்களுக்கு ஊற்றம் இருக்கிறதுனால அந்த ஊற்றமானது ஜொலிக்கிறதா தேஜஸ்ல எம்பெருமானோட திருப்படி அப்படி திருமுகத்துல. பத்திருக்கும் பனிமரலால் பாவை பனிமரலால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் திருவள்ளுவர் எம்பெருமான் எவ்வளவு கடந்தானே என்பதாக, எம்பெருமான் வீரராகவன் என்பதான திருநாகம். ஆனா பார்த்தோம்னா கிருஷ்ண சாநித்தியம் ஏறிட்டு இருப்பான், என்னன்னா எவ்வளோ நகைகள் எவ்வளோ நகைகள், அதுவும் ஐசிங்கர்லாம் அனுபவிச்சு அவன் வந்து தெய்வமா மகாவிஷ்ணுவா இல்லை மகாலட்சுமியான்னு தெரியாது, கூட சீதேவி பூதேவி வரானா இல்லை மூன்று தேவிகளா ஏழ்றா போல் இருக்கு, சீதேவி பூதேவி நீலாதேவி மூன்று தேவிகளா ஏழ்றா போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அவனோட சுரூபம் திருவமண்டலத்தில் சேவிச்சோன்னா பாருங்க நன்னா தெரியும், திருவமண்டலம் பார்த்தேன்னா இந்த குழந்தை பண்டொரு நாள் ஆலி நிலை வளர்ந்த சிறு கணவனவன் அப்படி கிருஷ்ண சாநித்தியமே ஏறிட்டு இருக்கான் எம்பெருமான். அப்படி ராகவன்னா இப்படி இருக்கணும், அப்படி தனுத்தாரியா இருக்கணும், தெல்லையவலானத்தில் போய் சேவிக்கணும், வடுவூரில் போய் சேவிக்கணும், ஆனால் வடுவூர்லையும் சேவிக்கப்படாது, வடுவூரில் ஏன் சேவிக்கப்படாது அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்காங்க மன்னார்குடியான், இந்த மன்னார்குடியான் திருடி நீங்க வந்துட்டான், மன்னார்குடியான திருவுருவை திருடிண்டு இங்கே வந்துட்டான், அது எல்லளவு சந்தேகமும் இல்லை. ஏன்னா பாருங்க உங்களுக்கு சேவிச்சோம்னா வெறும்னு புறப்பாட்டில் சேவிங்க, புறப்பாட்டில் சேவிச்சோன்னா மன்னார்குடியான் ஏழ்றானா வடுவூர்காரன் ஏழ்றானா தெரியாது. இந்த பக்கத்தில் திருவமண்டலம் பட்டர்கள் இல்லை நமக்கு தெரிஞ்சவா யாரும் நாலு பேர் இருந்தானா, ஓஹோ ஹோஹோ
இல்ல பக்கத்துல அந்த தனுர பக்கத்துல வச்சிருந்தா, ஓ இவர் வடுவூர் ராமன். ரெண்டு பேரையும் பக்கத்துல நிறுத்தி வச்சோம்னா யாரு என்னன்னே தெரியாது. அந்த ஒய்யாரமா நின்று இருக்க அளவு என்ன, இவன் பசுக்கண்ணுக்கா நின்று இருக்கான், இவனுக்கு என்ன கொழுப்பு, தனுர் தானே வச்சிருக்கான், நன்னா நிக்கலாமோ அப்படி இல்லை, இவனு இப்படி கை வச்சிருந்து அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான் ஜம்முன்னு. இந்த பக்கத்துல சீத ஒத்தி இருக்கிறதுனால காமிச்சு கொடுக்குறது, இவன் தான் ராமன், இவன் தான் ராமன், இவன் தான் ராமன். ஏன்னா அங்க ரெண்டு கேட்க வேண்டாம், ருக்மிணி சத்யபாமா, அந்த லோலு நன்னா தெரியும் நமக்கு அவஸ்தப்படுறது. அதனால அந்த திருவமண்டலத்துலயும் அந்த வித்தியாசம் தெரியும், யார் அவஸ்தப்படுறா யார் அவஸ்தப்படலன்னு. இது ராகவன் ரொம்ப சௌக்கியமா உட்காந்துருப்பான் அப்படி, சின்ன புன் சிரிப்பும்பா. நேற்றைக்கு பார்த்தோம் ஆச்சாரியனுக்கு தூப்பல் குலமணிக்கு நீ தூமுறுமல் கொண்ட முகம் வாழி அப்படின்னு பார்த்தோம். அந்த தூமுறுவல் இருக்கு அவ்வளோ ரம்யமா இருக்கும் தூப்பல் குலமணிக்கு. அது மாதிரி இந்த வடுவூர் ராகவனுக்கும் அப்படி ஒரு புன் சிரிப்பு. என்ன பக்கத்தில் சீதை இருக்காளோன்னா, என்ன என்ன மாதிரி யார் இருக்க முடியும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு யார் இருக்க முடியும், அப்படி சுக சௌக்கியமாக யாரால் என்னால் இருக்க முடியும், என்னோட பக்கத்தில் என் ஜனனி அப்படி கூட இருக்கா, ஜனனி அந்த ஜனக வத்சலே அப்படின்னு கூப்பிடுறானா அவளை, அப்படி அழகாக அவளை மடியில் உட்காத்தி வச்சுட்டு அப்படி பட்டாபிஷேகத்தும் போது அப்படி தாயாரை மடியில் உட்காத்தி வச்சுட்டு ரொம்ப சௌக்கியமாக சுவாமி சேவை சாதிப்பான், அவ்வளோ அழகு. ஆனால் ராமனுக்கோட ராமனோட அந்த சிதியை சேவிக்கணும்னா தெல்ல வளாகம் அப்படின்னு சொல்லுவா பக்கத்துலேயே. அது என்னென்னா மாரியம்மன் கோயில, மாரியம்மன் கோயில்னு ஒரு பேர் தான் மாரியம்மன் கோயில் தேவதாந்திரம். அங்கே போனால் என் ராகவன் எப்படி இருப்பான் தெரியுமா, அப்படி சௌக்கியமானு இருப்பான், ஜம்முன்னு கம்பீரமானு இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான். அந்த மாதிரி ராமனை திருவுருவில் இந்த மாதிரிலாம் தான் சேவிக்கணும் வசத்தியா. அந்த ரீதியில் அந்தரத்தில் வாரும் வானோர் நாயகனாய் இந்திரக்கும் எம்பெருமான் எவ்வளவு கிடந்தானே, அங்கே போய் நின்று படுத்துட்டான். ஏன்னா நடந்த கால்கள் நொந்தவோன்னு கேட்டாரோன்னு திருமஷி ஆழ்வார், அதனால அங்கே போய் சயனமாய் இவனுக்கு. எம்பெருமான் திருவாரூரத்துக்கு ஏன் ஆராதனத்துக்கு மணி வச்சுருக்கோம்னா சாதிக்கிறாராம், அஞ்சன வண்ணனை பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. இந்த மணி என்னன்னா, மணி என்ன பண்ணும், மணியோட ஸ்திதி என்ன, எடுத்து இப்போ கையில் எடுத்துட்டானா இப்படி ஆட்டினானா அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இடத்துல அடிக்கும், இல்லை இப்படி ஆட்டினானா ஒரு தர அடிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆராதனத்துக்கு தகுந்த மாதிரி அவள் ஆட்டுவா, இவ ஆட்டு வைப்பதற்கு தகுந்த மாதிரி அந்த மணியும் தன்னுடைய செயலை செய்யுமா. அது மாதிரி தான் சுவாமி தேசிகன் தான் கண்டாவதாரமாக எழுதினார். ஏன் எழுதினார்னா, நம்ம எப்படிலாம் ஆட்டி வைக்கிறோமோ அப்படிலாம் ஆச்சாரிய ஸ்திதி எப்படி பாஷ்யக்கார மாதிரி இருக்கணும், நேராக வந்து ஒழுங்காக சேவி, இல்லைன்னா சீருவார் ஆதிசேஷனா உஷ்னு சீருவார். ஆனால் எம் கண்ட தேசிகன் அப்படி இல்லை, என்னென்னா யார் எப்படி ஆட்டி வைத்தாலும் சரி எல்லாம் சொல்லுவார், சீரன்று தோப்பல் திரவேன் கடமுடையான் பாருன்னு சொன்ன பழமொழியில் ஓரண்டு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மூலம் வாழ்வு. இந்த சுவாமி எங்கே போனாலும் இதையே சொல்கிறேன். இதை சொல்லி என்னென்னா ஒரே ஒரு பாசகத்தை சொல்ல போதும், ஒரே ஒரு பாசகத்தை சொல்ல போதும், அதையும் கேட்டுருக்கான் எம்பெருமான். சுவாமி தேசிகன் ஐயோ அவர் சொல்லிட்டாரே அதை பூர்த்தி பண்ணணுமே. இன்னொருத்த சொல்வேன், இந்த முழு சுதர்ஷனாஷ்டிரம் முழுசுன்னு சொன்னேன்னா எல்லா தொல்லையும் போயிடும். அப்படியா, சரி அப்படியே ஆகட்டும். பெருமாள் எந்த காரியம் பண்ணுறதில்லை. எப்படி திரௌபதிக்கு அந்த வஸ்திராபரணத்தும் போது கோவிந்தான்னு கூப்பிட்டாலும்னா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டாலும்னா அந்த சப்தம் ஓடி வந்துருத்தான் இவனுக்கு முன்னாடி. இவன் எங்கே ருக்மிணிகிட்ட உட்காந்து சலாபம் பண்ணிட்டு இருக்கான், இவன் இந்த ஸ்தீதியில் என்னைக்கு கிளம்பி வருது, ஐயோ கூட்டுட்டாலே என் பேர் கட்டு போயிடுமே, இவன் பேர் இல்லாது என் பேர் கட்டு போயிடுமேன்னு இந்த கோவிந்தாங்கிற திருநாம ஓடி வந்துதாங்க. அங்கே வந்து சேலையை கொடுத்துட்டு இருந்தது. இவன் என்ன பண்ணா ருக்மிணி இப்படி உதறித்தள்ளனா, உதறித்தள்ளன விட்டு என்ன என்னென்ன, இல்லை இல்லை ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு வரேன், உன் நாத்தனார் கூப்பிட்ற தொலைச்சு கட்டிடுவா, என்னை விட்டுடு நான் கிளம்பிட்டேன் இப்பயே கிளம்பிட்டான். ஓ நாத்தனாரா, அப்போ போயிட்டு வாங்க உடனே போயிட்டு வாங்க, நாத்தனார்னா என்லேயும் ஒன்று வேண்டாம் நல்ல பேர் எடுத்துக்கணும் நல்ல நாத்தனார்ட்ட, அதனால போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். இவன் உழுகின்ற சாதனம் போய் ஜன்னல் எட்டி பார்க்குறான், ஜன்னலை வைக்கிட்டா இன்னொரு ஜன்னல்லேருந்து வந்துட்டு இருக்கு. என்னடா அது, நம்ம ஒரு ஜன்னல் பார்த்தோன்னா இன்னொரு ஜன்னல்லேருந்து யாரு யார் வர்றா, அந்த பக்கம் போய் பார்த்தா அங்கே ஒரு கிருஷ்ணன் நின்றுருக்கான். சுவாமி சுவாமி அப்படிங்கிறார். ஆ என்ன சுவாமி காரியம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எதுக்கு என்ன கூப்பிடுறீர், இல்லை அடி என் பேர் தான் கிருஷ்ணன், என்னதான் நந்தகோபத்தில் எங்கள் தாயார் யசோதா வளர்த்தார். அப்படியா அப்படியா, கண்ணாடியை கொஞ்சம் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறேன். இதனால ரொம்ப போச்சு, கண்ணாடி பார்க்குறான், நேராக போய் கண்ணாடி எட்டி பார்க்குறான். எம்பெருமான் பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்கான், இவன் செக்கச்சவேன்னு இருக்கான்.
என்ன அது நமக்கே சந்தேகமா இருக்கு. அப்ப அவன் கிருஷ்ணனா நம்ம கிருஷ்ணனா அங்கிருந்து திருப்பி கேட்கறான், சுவாமி நீர் யாரு? உம்ம தேஜஸ்ங்கிறோம், சும்மா இருக்கணும், கொஞ்சம் சும்மா இருக்கும், நீர் பண்ணாத காரியத்தை நான் பண்ணி உட்கார்ந்து இருக்கேன், என்ன வந்து இப்படி வம்பு இழுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிறானா. அந்த ரீதியில எம்பெருமான் ஆறாத மணியாக எம்பெருமான் இப்படி சேதனர்கள்லாம் ஆற்றுவிப்பதற்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடியன் மாலே மணிவண்ணா அவன் தான். இந்திரருக்கும் எம்பெருமான் எவ்வளவு கிடந்தான் அவனும் அப்படிதான், ராகவனும் அப்படி மாறிப்பட்டான். ஏன்னா கிருஷ்ணன் உண்டி அந்த பேர் எடுத்து போனா நம்மளும் அந்த பேர் எடுத்துக்க வேண்டாமா? அதனால யார் எப்படி என்ன தை அமாவாசை, அமாவாசைனா ஊர்பட்ட கும்பல் வரும், அமாவாசை அமாவாசைக்கு வந்துடும், அமாவாசை தெய்வம் மறுத்து கடைசியில் பெரிய பரவி பூதி நாதனா இருந்தவன் அது பூர்த்து அவனுக்கு. என்னென்ன அமாவாசை தெய்வம் எதுன்னா ராமன், அது என்ன திருவள்ளுவர், எல்லோர் திருவள்ளுவர் என்பதான ஒரு சேத்திரம் இருக்கு, அங்க போங்க எல்லா வியாதியும் போகும். அவன் பார்த்தாவே வியாதி தீக்கிற வைத்திய மாதிரி ஆகிப்பட்டான். அதுவும் என்னன்னா அமாவாசைக்கு எப்பேற்பட்டது, ஆனா புதுக்கடனை ஒழுங்கா பண்ணினவன், ஜடாயுக்கு பண்ணவன், அந்த ரீதியில அவ எல்லாம் போய் ஆசிரிக்கிறான். அவன் எப்பேற்பட்ட ஆசிரித வசனன். அந்த மாதிரி எம்பெருமான் மேலையா செய்வனகள் வேண்டு வன கேட்டியல் என்ன பண்ண மேலையர்னா அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு அத்தி அப்படி எம்பெருமானுக்கு பக்திய அப்படி பகவதர்ப்பணம் பண்ணாலும் அந்த ரீதியில உபாசனை பண்ணி அந்த ரீதி எங்க காமிச்சு கொடுக்குறா தாயார், நாங்கள்லாம் இப்படி ஆராதனம் பண்ணணும், அதுக்காக நீ இறங்கி வா அப்படிங்கிறாலாம். கேட்கறான் திருப்பி எம்பெருமான் கிருஷ்ணன், திருப்பி திருப்பி எனக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன மேலையா செய்வனகள்னு சொன்னேயே திருப்பி அதுக்கு ஒரு திருஷாந்தத்தை சொல்லுங்கிறாளாம். பகுனாம் ஜென்மனம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே, எம்பெருமானே நீயே தான் சொன்ன கீதையில, நான் சின்ன வயசுக்காரனா இருக்கேனே சொல்ல போற, இதான் தான் சொன்னதை கேளு அப்படிங்கிறாளாம். இந்த மாதிரி வாசுதேவ ச மகாத்மா இதி துர்லபக, இந்த உலகத்துல அப்பேற்பட்டதான நீ வாசுதேவன்டா, பரவாசுதேவன்டா, உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னையே தொழுது வந்தோம், அதனால இந்த உபாயம் உபயம் என்பதான இந்த பாசுரத்துல காமிச்சு கொடுக்குறான். இரண்டும் நீ, உபாயம் பண்ணி கொடுக்க வேண்டியதும் நீ, உபேயமான வஸ்துவும் நீங்க இந்த பாசுரத்தினால காமிச்சு கொடுக்குறாராம். போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடனேவேன்னு இந்த சங்கங்கள்லாம் காமிச்சு கொடுக்குற ஸ்திதி பிரணவஸ்வரூபம் ஆச்சாரிய முகமாக இப்படி திருவஷ்டாட்சரம் என்பதாக அந்த பத்ததியெல்லாம் அப்படி நன்றாக உபதேசம் பண்ணி கொண்டு அதை ஸ்திரப்படுத்தி நாம் தரித்து கொண்டோமானால் மகோன்னதமான ஸ்திதியை அடையலாம் என்பதாக காமித்து கொடுக்கிறாளாம். அந்த ரீதியில கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பரும் சம்மானம் நாடுபோகும் வசனால் நன்றாக சுடகமே தோல்வழியே தோடைய செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலம் யாமனிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பார்ச்சொரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோரம்பாவாய். வசதியான பத்ததி, கிருஷ்ண சாநித்தியமான நிறைய கதை கேட்டுருந்தோம். இந்த எம்பெருமான சேவிக்குங்கள் கிருஷ்ணன் பரத்தத்துவங்கிறதுக்கு ஒரு மகரிஷி எழுந்தார். என்னன்னா அந்த கதையை நிச்சயம் சொல்லியாகணும், முடிச்சா கூட சொல்றேன் கேட்டுங்கோ கூடா ஏந்திருக்கிற அவங்களெல்லாம். அந்த ரீதியில இந்த மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார், அவருக்கு மோட்சம் வேணும்னு ஆசை வந்துருத்து, ஆர்த்தி வந்துருத்து, அதனால எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறார். நேரம் வந்துட்டான் சாட்சாத்காரம், சங்கு சக்கர கதாபாணியாக, சுவாமி மகரிஷி உமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறானா, எனக்கு மோட்சம் வேணும். அப்பாரா நீ பண்றது தபஸ், உன் தபஸ் சித்தி ஆகணும், அப்ப என் தபஸ் பழிச்சுதானே பண்ணி என் முன்னாடி சாட்சிகாரம் ஆகிறீர், இப்படி சாட்சாத்காரமானது அதனால தானே, அப்படிதான் வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னன்னா நீ இதுக்கு பரநியாசம் பண்ணிட்டு இருக்க, பரசமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க, இந்த பிரபத்தி பலிக்கணும் என்பதற்காக, இந்த பக்தி பலிக்கணும் என்பதற்காக பிரபத்தி பண்ணி கொண்டிருக்கிறாய், அத நான் எப்படி மீற முடியும்? நீ தானே பண்ணிட்டு இருக்க, அந்த சத்தியத்தை நான் மீறமாட்டேனே, பெரிய சத்திய சொரூபனிவான், சத்தியத்தை மீறமாட்டேனே அப்படிங்கிறானா எம்பெருமான். அப்ப என்ன பண்றது சொல்லும், வழி சொல்லும் அப்படிங்கிறாரு. சுவாமி அத்த நீரே கண்டுபிடியும், தீத்தா மாடினா எல்லாம் தெரியும் அப்படிங்கிறானா. உடனே நதிக்கரைக்கு போறார். சரி சரி நீ போயிட்டு வரோம், உங்க எப்படி வந்து அடையணும் எனக்கு தெரியும், நீர் போயிட்டு வரோம் அப்படின்னு அவளுக்கு டாடா காமிச்சு அமிச்சுட்டார். நேரம் நதிக்கரைக்கு வர தீத்தா மாறுறார். நன்னா
விதவிதமா சங்கல்பம் பண்ணி தீத்தாமரர் தீத்தாமன்னா ஏதோ தெரியும் 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 ஒன்றும் தெரியல, உள்ளே போய் கீழே உட்காந்துட்டார் தபஸுக்கு, அங்கே தபஸ் பண்ணால் தெரியுங்கிறதுக்காக உட்காந்துட்டேர். நல்லா ஜலத்தடியில் ஜலத்தடி உட்காந்து பார்த்தா இந்த மீனெல்லாம் வந்து கடிக்கிறது, மீனெல்லாம் விளையாடுறத பார்க்குறார். ஆக ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு பார்க்குறார். திடீர்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டார். என்னென்னா இந்த மீன்கள் எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி அழியிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத உட்காந்து பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கிறதுனால தபஸ் நாலு கணக்காக தபஸ் பண்ணுறாங்க நீரத்தில் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கச்சு. இந்த மீன் தனக்குத்தானே சமூகமாகி குட்டிகள்லாம் பெறுகிறது. அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன், ஓஹோ இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, குட்டிகள் நிறையா இருக்குது, ஆஹா குட்டிகளோடு இவ்வளோன்னா சந்தோஷமாக போகிறது அப்படின்னு பார்த்தேன். மேலேருந்து பறவை வருது, பட்சி வருது, ஒன்றுன்னா சாட்டு சாட்டு போயிருது. இப்படி யோசனை பண்ணுறது, ஆஹா இத்தனை மீன், ஒரு மீன் இவ்வளோ பல மீன்களாக உருவெடுக்கிறதா, இந்த சித்தாந்தத்தை பார்த்தார், இது நன்னா இருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நமக்கும் நிறையா ஜென்மா பாக்கி இருக்கே எம்பெருமான் சொன்னானே, அப்போ இந்த இந்த ஜென்மாவை எப்படி கழிக்கிறது, இதுலேருந்து உத்தி கண்டுபிடிக்கணும், உத்தி கண்டுபிடிக்கணும், இப்படி உத்து உத்து பார்த்துட்டே இருக்கார். பார்த்தவொடனே திரும்பி பொறிஞ்சு போச்சு, தானும் மத்சியமாக மாறினர், சங்கல்பத்தினால தபஸ்வியினால மத்சியமாக மாறினர். நூற்றுக்கணக்கான மீனாக முட்டை போட்டார், உட்காந்துன்னு கிடு 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 முட்டை போட்டார். அதுக்கு அதுக்கு அதுக்கும் ஒரு வம்சம், இந்த மாதிரி எவ்வளோ ஜென்மாந்திரங்கள் இருக்கோ அத்தனையும் கணக்கு பண்ணி அத்தனைக்கும் ஒரு மீனாக பண்ணிவிட்டார். ஏக தேசத்தில் இந்த மீன்கள் எல்லாம் என்னைக்கு செத்து போகிறதோ, இது கடைசி மீன் என்னைக்கு பரலோகத்துக்கு போகிறதோ அன்றைக்கி தாராளமாக சீக்கிரம் போயிடலாம். இப்போ என்ன வருது, இந்த பிரகிருதி விசேஷம், மீனுக்கான ஆயுசு குறைச்சல், மீனுக்கான ஆயுசு குறைச்சலுங்கிறது தெரிஞ்சுட்டார். இது என்ன பண்ண முடியும், நம்மளை மாதிரி ஜாஸ்தியாக இருக்க போகிறது கிடையாது, ஏதோ சில மாதங்கள் தான் வாழப்போகிறது, சில மாதத்துலேயே கிடைக்கக்கூடியது. இப்படி எம்பெருமான்ட்ட பிரபத்தி பண்ணத்தினால வந்த ஞானம் எம்பெருமான் காமிச்சு கொடுத்தாலும் அப்படி ஸ்திதிக்கு நித்திய உபதி கேள்நேரம் அந்த ரீதியில் கோதா திருவடிகளே சரணம்.